கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7:6 வாசிப்போம். Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. An end is come, the end is come, it watcheth for thee, behold, it is come. 1 Peter 4:7. 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். But the end of all things is at hand, be ye therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானானை சுதந்திரிப்பதற்கு தடையாக அவர்களோடு போராடின 31 ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். We are seeing 31 kings who were striving against the little Israelites so that they do not inherit the little Canaan. இந்த 31 ராஜாக்கள் மரித்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் ஆவி இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரம கானானாகிய சியோனையும் எருசலேமையும் சுதந்திரிப்பதற்கு தடையாக நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. These 31 kings are dead now, but the spirits of those 31 kings are striving against us who are the children of God, so that we do not inherit the heavenly Canaan which comprises of Zion and New Jerusalem. யோசுவாவின் புத்தகம் 12:18. Joshua chapter 12 verse 18. ஆப்பேக்கின் ராஜா ஒன்று, லசரோனின் ராஜா ஒன்று. The king of Aphek one, the king of Lasher and one. 19th ராஜா ஆப்பேக்கின் ராஜா. The 19th king is the king of Aphek. ஆப்பேக். Aphek. 20th ராஜா லசரோனின் ராஜா. And the 20th king, the king of Lasharon. ஆப்பேக் என்கிறதான வார்த்தைக்கு ஸ்ட்ரென்த், பலன் என்று அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். They have given the meaning for the term Aphek as strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த ஆப்பேக்கின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால், நம்மை மாம்ச பலத்தை, நம்முடைய சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளும்படியாய் செய்வான். If this king of Aphek is in us, he will make us to trust or rely on our own strength or the physical strength that we have. நம்முடைய மாம்ச பலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக அவன் செய்வான். He will make us to give much importance to our physical strength. மாம்ச பலத்தை பெருக பண்ணும்படியாய், பெருக்கும்படியாக, அல்லது மாம்ச பலத்தை அதிகமாக்கும்படியாக அவன் நம்மை தூண்டக்கூடியவனாயிருப்பான். He will prompt us to improve our physical strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மாம்ச பலத்தை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. Christian life is not a life to be led by the physical strength. விசேஷமாக பரம கானானாகிய சியோனையும் எருசலேமையும் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், நம்முடைய மாம்ச பலன் முற்றிலுமாய் அளிக்கப்பட்டால் மாத்திரமே, அந்த மாம்ச பலனுக்கு முற்றிலுமாய் தேவன் முடிவை கொண்டு வந்தால் மாத்திரமே நாம் சியோனாய் எருசலேமாய் மாற முடியும். In particular, if we want to inherit the heavenly Canaan, that is Zion and Jerusalem, we cannot do it by our own physical strength, and for that the Lord has to bring an end to the physical strength that is present in us. ஏன் தேவன் மாம்ச பலத்தை அளிக்கிறார்? Why does the Lord destroy the physical strength? மாம்ச பலன் முற்றிலுமாய் அழிக்கப்படும்போது மாத்திரமே தேவ பலன் அங்கே வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. Only when the physical strength is totally destroyed, the strength from sent from God will be present there. முதலாவதாக மாம்ச பலத்தை நம்பி தேவனுக்கு சத்துருக்களாய், அல்லது தேவன் யாரெல்லாம் மாம்ச பலத்தை நம்பினார்களோ, யாரெல்லாம் மாம்ச பலத்தை சார்ந்து கொண்டார்களோ, அவர்களுக்கெல்லாம் தேவன் எப்படி சத்துருவாய் மாறினார் என்பதை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். First of all, I like to tell you how the Lord turned out to be the enemy of those who trusted and relied on their physical strength.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக வேதத்திலே உசியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். First of all, from the scripture we see of a king called Uzziah. ரெண்டு நாளாகமும் 26 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, when we read 2 Chronicles chapter 26 verse 16, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாய கர்த்தருக்குரோதமாக மீறுதல் செய்து தூபபிடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்துடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். But when he was strong, his heart was lifted up to his destruction, for he transgressed against the Lord his God and went into the temple of the Lord to burn incense upon the altar of incense. அவன் பலப்பட்ட போது, when he was strong, உசியா அவனுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. The beginning of King Uzziah was well. உசியா மாத்திரமல்ல, வேதத்தில் சில யூத ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய ஆரம்பம் மிகவும் விசேஷமாய் காணப்பட்டது. Not only King Uzziah, but when we consider most of the kings of Judah and the kings of Israel, we can find that the beginning was very special. ஆனால் அவர்கள் பலப்பட்ட போது அவருடைய மனம் மேட்டிமையானது. But after they were strengthened, their heart was lifted up. இரண்டாவதாக, தேவனுக்கு விரோதமாக அவர் மீறுதல் செய்கிறார். And second, he transgressed against the Lord his God. மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து தூபம் காட்டக்கூடிய ஊழியத்தை ஆசாரியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய, தேவ ஊழியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை தான் செய்யும்படியாக துணிந்தான். And third, he went into the temple of the Lord to burn incense upon the altar of incense, which appertained only to the priests, that is, he dared to do the work or the ministry of the saints. மாம்சத்திலே ஒரு மனிதன் பலப்படுத்தப்படும் போது, மாம்ச பிரகாரமாக ஒரு மனிதன் பலப்படுத்தப்படும் போது அவனுடைய வாழ்க்கையிலே வந்த மூன்று முக்கியமான தோல்விகளை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see of the three important failures that a man had to face when he was strengthened in his flesh. முதலாவதாக, அவன் மனம் மேட்டிமையானது. First, his heart was lifted up. இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை மாம்ச பிரகாரமாக ரெண்டு அனுபவம். மாம்ச பிரகாரம் என்று சொல்லும் போது நிறைய ஆட்கள் பலம், நிறைய பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ற அனுபவம். மாம்ச பலம் என்று சொல்லும் தனிப்பட்ட விதத்தில் பலப்படுத்தப்படுறது. ரெண்டு அனுபவம் இருக்குது. ஒன்று தனிப்பட்ட விதத்தில் நம்ம பலப்படுத்தப்படுறது, இன்னொன்று ஒரு கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை ஒரு தலைவனை போல மாத்துற ஒரு அனுபவம். When we say of our strength in the flesh or the physical strength, there are two aspects in it. One, personally they are gaining strength in the body, and the other part is that they've got enough manpower. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே இவன் பலப்பட்ட போது இவனுக்குள்ளே மனம் மேட்டிமையானது என்று முதலாவது நாம் பார்க்கிறோம். Here first we see that after he became strong, his heart was lifted up. உசியா மாத்திரமல்ல, இங்கே எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை மாம்ச பிரகாரமாக பலப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களே அறியாமல், அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும், சிலரை பொறுத்தவரைக்கும் தெரிந்து வருகிறது, சிலரை பொறுத்தவரையிலும் தெரியாமல் அந்த மனமேட்டிமை வந்து விடுகிறது. Not only King Uzziah, but we see the many kings who became strong in their flesh, and certain people they were aware and certain people were unaware that their heart was lifted up. ஏனென்றால் மனமேட்டிமை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது கர்த்தர் அவனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார். For when the heart of a man is lifted up, the Lord turns out to be his adversary. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. The scripture says the Lord resisted the proud. நீங்கள் இந்த மூன்று தோல்விகளை வரிசையாக படித்து பாருங்கள். ரெண்டு நாளாகமும் 26:16 மறுபடியும் ஒரு முறை வாசியுங்கள். Let's once again read 2 Chronicles chapter 26 verse 16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாய கர்த்தருக்குரோதமாக மீறுதல் செய்து தூபபிடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்துடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். But when he was strong, his heart was lifted up to his destruction, for he transgressed against the Lord his God and went into the temple of the Lord to burn incense upon the altar of incense. மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Three things are told here. முதலாவது மனமேட்டிமை வந்தது. First, his heart was lifted up. இரண்டாவது, தேவனுக்கு மீறுதல் செய்யக்கூடியவனாய் தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய சத்தியங்களை அவன் மீறக்கூடியவனாய் மாறினான். Second, he transgressed against the Lord, that is, he transgressed against the laws and against the truths of God. மூன்றாவது என்ன செய்தான் என்று சொன்னால், ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டியதான அந்த ஆசாரிய ஊழியத்தை
அல்லது தேவ ஊழியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய அந்த தேவனுடைய ஊழியத்தை நானும் செய்வேன் என்று அவன் துணிந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். He presumptuously went into the temple of God saying, let me also do the ministry that appertaineth only unto the priests and also unto the workers of God. இந்த ஒரு வசனத்தில் மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். In this one verse we see three things. இனி தொடர்ந்து உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், when you continue reading, அங்கே இவன் செய்த இந்த காரியம் தவறு என்று ஆசாரியர்களை கொண்டு தேவன் அவனுக்கு சுட்டிக்காட்டுகிறார். The Lord by the priest had told him that what he did was wrong. அப்ப என்ன சம்பவித்தது? What happened? தன்னுடைய தவறு சுட்டிக்காட்டப்பட்ட போது மனத்தாழ்மையோடு அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய தவறை சுட்டிக்காட்டின ஆசாரியர்களோடு அவன் கோபமாக எதிர்த்து பேசுகிறான். When his faults were shown unto him, he did not accept that humbly, but he got filled with rage and he was arguing with the priest who had showed him his errors. இந்த வசனத்தை வாசிங்க. 19. 19வது வசனம் 2 4 26 19. Second Chronicles chapter 26 verse 19. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவர் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபிடத்தின் முன்னிருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. Then Uzziah was wroth and had a censer in his hand to burn incense, and while he was wroth with the priest, the leprosy even rose up in his forehead before the priest in the house of the Lord from beside the incense altar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்க நானாவது அவனுடைய வாழ்க்கையில வந்த காரியம் என்னன்னு சொன்னால், எதிர்த்து பேசினான். கோபத்தோடு ஆசாரியர்களிடத்தில் எதிர்த்து பேசினான். The fourth mistake found in his life was with rage he gainsaid against the priest. உசியா வந்து தேசத்துக்கு ராஜாவாக இருக்கலாம். Uzziah might be the king of the land. ஆனால் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை உசியா ஒருபோதும் செய்ய தகுதி இல்லை. But Uzziah doesn't have the right to do the ministry of the priest. அதை ஆசாரியர்கள் சுட்டிக்காட்டினார்கள். The priest had showed that to him. நீ ஆசாரிய ஊழியத்தை நீ செய்ய கூடாது, ஒருபோதும் நீ செய்ய கூடாது என்று சுட்டிக்காட்டினார்கள். They showed him his mistake and said that never should you dare to do the ministry of the priest. அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. He did not have the mind or heart to accept it. கோபமாய் அவர்களிடத்தில் எதிர்த்து தர்க்கித்து பேசுகிறான். And with anger he back answered with them. அப்ப என்ன சம்பவித்தது? What happened? ஐந்தாவது ஒரு காரியம் அவனுக்கு A fifth thing took place in his life. அதான் குஷ்டரோகம் பிடித்தது. That was he was afflicted with leprosy. அப்ப பாருங்க, மாம்சத்திலே ஒரு மனிதன் பலப்படும் போது இங்கே உசியாவுடைய வாழ்க்கையில ஐந்து அனுபவங்கள் உண்டானது. Therefore when a man is physically strengthened we see from the life of Uzziah five things take place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நீங்கள் இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், மாம்ச பிரகாரமாக நாம் பலப்படும் போது, சாதாரண சபையில சாதாரண நபராய் இருக்கும்போது, பலவீனர்களாய் அல்லது வந்து எளிமையானவர்களாய் தரித்திரர்களாய் அல்லது சாதாரண நபர்களாய் இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாய், எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிற எண்ணத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்போம். Today when we consider our lives also, when we are simple or ordinary people in the church, when we are weak, when we are poor, and when we aren't expected to do something great, then we say that we are not strong and for all things we rely on our God. உதாரணமாக, புதிதாக ஒரு வாகனம் ஓட்டுகிற வாகனத்தை பழகுற வாகன ஓட்ட பழகுற ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்கள். For example, suppose a man is getting learning of driving now. முதலாவது என்ன செய்வாங்கன்னா, அந்த வாகனத்தை ஓட்டும் போது அந்த வாகனத்துல எல்னு ஒரு ஸ்டிக்கரை ஓட்டுவாங்க. First of all, when he starts driving the vehicle, he will stick a L board. அது எதை காட்டுகிறது? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நான் இப்பதான் பழகி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறது தான் அந்த எல் போர்டு. இங்க கூட ஒரு வண்டி நிக்குது எல்னு போட்டு. That is why the L board is hung out on the vehicles. Here also we got a L board vehicle. That means I am a learner, so I am not well versed in driving. இப்ப ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், அஞ்சு வருஷம் டிரைவிங் பண்ணி 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 20 வருஷம் ஆச்சு. Now suppose you have been driving for 1 2 5 10 and even for 20 years by now. 20 வருஷம் ஆன பிற்பாடு யார் என்ன செய்யறது இல்ல, தன்னுடைய வண்டில L board என்கிற ஸ்டிக்கரை ஒட்டுறது இல்ல. And if you had have gotten experience of 20 years in driving, you will never hang an L board in your vehicle. அப்ப அதன் மூலமா மற்றவங்களுக்கு நாம என்ன அறிவிக்கிறோம்னு சொன்னா, நான் ஒன்னும் எல் போர்டு கிடையாது, நான் ஒரு திறமையான ஆளாக்கும், இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வண்டி ஓட்டி.
And from that we want to convey to the others that I am not an elbow, I am an expertise in driving vehicles. இப்ப நான் இத எதுக்கு சொல்ல வந்தேன் சொன்னால், அந்த முதன் முதலாக வாகனத்தை பழகும் போது என்ன செய்வோம், அந்த குண்டு குழிய பார்த்து எதுக்கு வர்ற வண்டியை பார்த்து கியரை டவுன் பண்ணி பிரேக்கை மிதிச்சு சரியா என்ன செய்வோம், பயத்தோட நடுக்கத்தோட நிதானமா வண்டி ஓட்டுவோம். That is, when you are initially starting to learn or driving the vehicle, we will be very carefully driving it. Suppose we see another vehicle from the opposite direction, immediately we will go to the side and we will apply the brake, lower the gear. Or 50 km speed leyo 60 km speed leyo dhaan vandi ootuvom. We will be moving in a speed of 50 or 60 kilometers per hour. Adhai idu varshangal poga poga adhaan balapadra anubhavam. Ippa vaagana odradhula balapattaachu. That is, after years roll by, we get strengthened. Now we are strengthened in driving vehicles. அதுபோல நம்ம இந்த சபைக்கு வந்த புதிது இருக்கிறது, விசுவாசியான புதிது, விசுவாசிகளான அந்த புதிது. Similarly, there is a new experience when coming to the church also, when you become a new believer. அதுபோல ஊழியத்துக்கு வந்த புதிது. Similarly, when you are new to the ministry. அந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் விசுவாசியான புதிதுல என்ன செய்வோம், பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதனைக்கு வருவோம். When you are a new believer, you will come to the service with fear and trembling. ஊழியரிடத்திலிருந்து பேசுவதா இருந்தா ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு பேசுவோம். And even when you happen to speak with the workers of God also, you will speak with fear and trembling. ஆராதனையில உட்கார்ந்திருக்கிறது முதற்கொண்டு ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் உட்கார்ந்திருப்போம். By the way we sit in the service itself, it will be understood that we are sitting there with fear and trembling. அதுபோலதான் ஊழியக்காரருடைய நிலவரம், ஊழியத்தின் முதல் வருஷத்துல மிகவும் பயமும் நடுக்கமும் இருக்கும். Similar is the state of the ministers of God also, for in the first year of the ministry they will have fear and trembling in everything they do. விவாகமான ஒரு புதுசா விவாகமாய் ஒரு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போனாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த முத அந்த வருஷம் அல்லது முத அந்த 6 மாசம் அவங்களுக்கு பயமும் நடுக்கமும், மாமனார் எப்படி இருப்பாரோ, மாமியார் எப்படி இருப்பாங்களோ, கணவர் கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ, கணவர் எப்படி இருப்பாரோ, அப்படி பயந்து 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 இருப்பாங்க. Similarly, a newly married bride also, when she steps into the house of her in-laws, she will be with fear and trembling there, for she would not know how her father-in-law will be, how her mother-in-law would be, and how her in-laws would be, and also how her husband would be. ஆனா வருஷங்கள் கூட கூட வருஷங்கள் கூட 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 என்ன இருக்குன்னா அந்த பயம் போயிருது, அந்த பயம் போய் விடுது. But as years roll by, the fear departs. இப்ப பலப்பட்டாச்சு. Now they are strengthened. கணவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சாச்சு. They know the strength and weakness of the husband and they know how to deal with the husband. இவர் இவ்வளவுதான். He is so, after all that much. அந்த பலம் வந்தாச்சு. And they are strengthened. அந்த பயம் போய் விட்டது. And fear is gone. அதுபோலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு விசுவாசிகளான புதிதுல நம்ம இருந்த அனுபவம் இன்றைக்கு நமக்கு இல்ல. ஊழியத்துக்கு வந்த புதிதுல நமக்கு இருந்த அனுபவம் இன்னைக்கு இல்ல. ஏன் கேட்டால் நாம் பலப்பட்டு விட்டோம், மாம்ச பிரகாரமா பலப்பட்டாச்சு, வருஷங்கள் வந்தாச்சு. இப்ப Similarly, be it believers or the workers of God, now we are strengthened. We had initially a fear when we were new here, but now as we are strengthened, this fear has departed from us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி பலப்பட்ட உடனே என்ன உண்டாகுதுன்னு சொன்னா, முதல்ல என்ன வருது, மன மேட்டிமை வருகிறது. In this way, after they are strengthened, the first thing that comes to them is their heart is lifted up. இந்த வசனத்தை நீங்க கேக்குறீங்க, இத நான் பேசுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து என் ஜீவியத்தை நீங்க செக் பண்ணேன் நான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றதை நீங்க பிராக்டிக்கலா செக் பண்ணீங்கன்னா ஆமேன்னு சொல்லலாம். நீங்க இந்த சபைக்கு வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த இனிஷியல் ஸ்டேஜ், முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இருந்தது, இந்த சபையின் மேல, இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் மேல, பரிசுத்தவான்கள் மேல, இந்த சத்தியத்தின் மேல உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தது, பயம் இருந்தது. Now before speaking about this, first I checked out my life, and if I say that, you also will say amen. Yes, I found it in my life too. For just remember how you were when you first came into this faith, how you had a fear towards the church, towards the saints, towards the fellowship of the saints, and how you feared when you spoke to the saints. ஆகவே தான் கர்த்தர் கூட சொல்கிறார், உன் இளவயதின் பக்தியையும் வாழ்க்கைப்பட்டபோது, வாழ்க்கைப்பட்டு 10 வருஷம் கழிச்சல்ல, அபிஷேகம் பண்ணப்படும் போது நம்ம கிறிஸ்துவுக்கு வாழ்க்கைப்படுறோம், அவருக்கு மனைவியா மாறுறோம். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டு 10 வருஷம் கழிச்சாச்சுன்னா என்ன ஆயிரும், பலப்பட்டாச்சு. வாழ்க்கைப்பட்ட போது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது, நீ சத்தியத்துக்குள்ள வந்தபோது அன்றைக்கு இருந்த பக்தி, உன் இளவயதின் பக்தியையும் வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்து இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். That is why the Lord says, I remember thee, the kindness of thy youth, then the love of thine espouses, that is initially when you were anointed or when you were saved. எரேமியா 2:2.
Jeremiah chapter 2 verse 2. நீ போய் எருசலேமின் செவியல் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Go and cry in the ears of Jerusalem saying, Thus saith the Lord, I remember thee, the kindness of thy youth, the love of thine espousals, when thou wentest after me in the wilderness, in a land that was not sown. இளவயதின் பக்தி. A kindness of the youth. அப்ப இளவயதின் பக்தி ஆண்டவர் நினைக்கிறேன்னு சொல்லும்போது பின்னாச்சு, வருஷங்கள் கூடியாச்சு, பலப்பட்டாச்சு. The Lord says that he remembers the kindness of the youth. That means now years have rolled by and you are strengthened. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு முதிர் வயது வந்தாச்சு, 20 வருஷம் 30 வருஷம். கலாத்திய சபையர் சொன்னது போல, கலாத்திய சபையில் பவுல் சொல்றாரு, இதோ நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. In your spiritual life, you are having a 20-year or 30-year experience. That is, you are matured enough. That is why to the Galatian church St. Paul says, now you are seeing days, months and times and seasons. வருஷங்கள் வந்து அதிகமாகி முதிர் வயதாச்சு, இப்ப என்ன போச்சு, பக்தி போய்விட்டது. Now as days went passed by, you are matured enough, but you have lost your godliness. அப்ப இந்த வருஷங்கள் என்ன கொண்டு வந்தது, இந்த வருஷங்கள் நமக்கு என்ன கொண்டு, இதுதான் பலப்படுற அனுபவம். ஆரம்பத்தில் இருந்த அனுபவம் வேற, இப்ப இத்தனை வருஷம் ஆகி பலப்பட்டாச்சு இந்த சத்தியத்தில் சபையில. இதுல எல்லாம் நமக்கு தெரியும். Initially we have in a different way, but now we say we know everything in this church. That is, we have been strengthened. Therefore, what happens after years have gone by? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், தேவ சமூகத்தில் நம்ம வர்றதே மனமேட்டிமையோட தான் வர்றோம். Therefore, when we come to God's presence itself, we come with a heart being lifted up. அங்க பயமும் போச்சு, பக்தியும் போய் விட்டது. There is no fear and there is no reverence. ஏன்னா உசியாவுடைய வாழ்க்கையில பலப்பட்ட போது வந்த first பாவம் வந்து முதல் பாவம் மனமேட்டிமை. Therefore, the first sin that came into the life of Uzziah after he was strengthened was his heart was lifted up. ஆன தேவன் நம்மிடத்துல கேட்கிறது மனமேட்டிமை இல்ல, நம்மட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். But the Lord does not ask a haughty heart from us. He just asks one thing from us. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால், கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பாரானால், அவர் கேட்கிற ஒரே காரியம் மனத்தாழ்மை. If you be the child of God and if the Lord is coming and asking you one thing, that one thing will be humility of mind. மீகாவில் வாசிக்கிறோம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தருடத்தில் கேட்கிறார், வேறு எதையுமே அவர் கேட்கல. That is why in Micah the Lord says, O son of man, what does the Lord ask of you? To walk humbly before the Lord. Micah chapter 6 verse 8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். He asks you, O man, what is good and what did the Lord require of thee? But to do justly and to love mercy and to walk humbly with thy God. இப்ப பாருங்க, ஒரு காலேஜ்ல சேர்றோம், ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றோம், ஒரு ஸ்கூல்ல புதிதாக சேர்றோம், அந்த கொஞ்ச நாட்கள் பயம் இருக்கும், எல்லாவற்றுக்கும் பயம் இருக்கும். When we join a college fresh or when we join a company or a school, there will be an initial fear in us. ana adhe school la 10 varsham vela vaakrom, adhe school la 10 varsham padikrom, adhe college la 5 varsham padikrom, appo enna aayirum, and 5th varshathila 4th varshathila endha bayam, yara patri endha bayam irukadhu, ena balapattaach. Suppose we are working in the same school for 10 years or studying in the same school for 10 years or studying in the same college for 5 years. By the 4th year, fear would have totally departed from you for you would have been strengthened. அதுபோலதான் இன்றைக்கு தேவ சமூகத்தை பற்றிய காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல மனத்தாழ்மை இருப்பதற்கு பதிலாக, மனத்தாழ்மை இருக்க வேண்டிய இடத்துல மனமேட்டிமை வர காரணம் இந்த மாம்ச பலன். And similarly in our spiritual life, in things pertaining to God, we do not have a fear. That is, the heart is being lifted up because we are being strengthened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம், ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார், அது மனத்தாழ்மை. Therefore from this verse we understand that the Lord asks only one thing of us, that is humility. அந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் இல்லாவிட்டால் அங்க என்ன காணப்படும்? என்கிட்ட இப்ப மனத்தாழ்மை இல்லன்னா அப்ப என்னதான் இருக்கும்? மனத்தாழ்மை இல்லாட்டினா மனமேட்டிமை தான் இருக்கும். And suppose I lack humility of mind, so naturally there will be a haughtiness in me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப மனமேட்டிமை இருந்தால் தேவன் நமக்கு எதிரியாய் மாறுகிறார். Therefore if we are proud, God turns out to be your enemy. அப்ப இந்த
ஆப்பேக்கின் ராஜா மூலமாக அவன் மாம்ச பலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறான், அந்த மாம்ச பலத்தை பெருக பண்ணுகிறான். அதனால என்ன சம்பவிக்குது? கர்த்தரை நமக்கு எதிரியா மாற்றுறான். If this king of Aphek is in us, he will make us to give importance to the physical strength and make us to improve our physical strength, and thereby the Lord will turn out to be our enemy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக அந்த மனமேட்டிமை வந்த விருப்பாடு, இரண்டாவது வர்ற காரியம் எங்க மேட்டிமை வந்துருச்சோ அடுத்து நடக்கிற காரியம் தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்யறது, எல்லா காரியத்திலும் மீறி மீறி நடப்பது. Once the heart is lifted up, the next thing that will happen is that they will transgress against the Lord in all things. கர்த்தர் யோசிக்கலாம், பிரதர் சொல்றதே சில சொல்றாருன்னு நினைக்கலாம். பவுல் சொல்றாரு, எழுதினவைகளை எழுதுவது எங்களுக்கு வருத்தம் அல்ல. You may be thinking, brother is again and again telling the same point, but St. Paul says, it is not a sorrow for me to write what things I have written earlier. கூட்டத்து குறித்து நேரத்துக்கு வாங்கங்கிற விஷயத்துல எல்லாரும் பெர்ஃபெக்டா மாறியாச்சுன்னா அடுத்து இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இத்தனை முறை பேசினாலும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காரணம் மன மேட்டிமை. மன மேட்டிமையினாலதான் ரெண்டாவது மீறுதல் வருகிறது. If all of you are very punctual and are coming to the meetings at the appointed time, then I will never get a chance to speak about this point the next time. Therefore, because of the heartiness in the heart, you are becoming late to the meetings, and the next thing that will happen is we will transgress against the Lord. ஆராதனை 9 மணி என்று சொன்னா 9:10 க்கு வந்தாலும் அது மீறுதல். When the meeting or the service starts at 9, if you come at 9:10 also, that is transgression. தேவனை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்காம இருப்போம் என்று சொன்னால் அது மீறுதல். And in the time when you have to praise the Lord, if you do not praise the Lord, that is transgression. பாடல்கள் பாட வேண்டிய பகுதியில் பாடாமல் இருப்பதும், ஆவியில் நிரம்ப வேண்டிய பகுதியில் நிரம்பாமல் இருப்பதும், எல்லாமே நம்ம மீறுறோம். தேவனுக்கு விரோதமான மீறுதல் அதெல்லாம். At the time when everybody are singing songs, if you do not sing, or when everyone is getting filled in the spirit and time is being allotted for that, if you do not get filled in the spirit, that is transgression. இப்ப நான் சொல்ற காரியத்தை நீங்க என்ன செய்யணும்? இப்ப உங்க ஜீவியம் எப்படி இருக்குங்கறத, இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய ஜீவியத்தையும் நீங்க இந்த சத்தியத்துக்கு வந்த புதுசுல இருக்கிற உங்களுடைய ஜீவியத்துக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே போதும். இப்ப நீங்க எப்படி கூட்டத்துக்கு வர்றீங்க, இப்ப எப்படி நீங்க கூட்டத்துக்கு வர்றீங்க, சத்தியத்துக்கு வந்த போது எப்படி கூட்டத்துக்கு வந்தீங்க, இப்ப எப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்க, சத்தியத்துக்கு வந்தபோது எப்படி சோத்திரம் பண்ணீங்க, இப்ப எப்படி ஆவில் நிரம்புறீங்க, சத்தியத்துக்கு வந்தபோது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எப்படி ஆவில் நிரம்பீங்க, இப்ப உங்களை நீங்களே ஒப்பிட்டு பாருங்க. Now just think and compare yourselves with yourselves. That is, compare now how you are coming to the meetings and how you came to the meetings initially when you came to this faith. And then now think how you are praising the Lord and compare it with how you praise the Lord when you initially came to the meetings. And next also just compare how you get filled in the spirit now and then how you got filled in the spirit when you first came to the meetings. David வந்து சவுலுடைய சால்வ தொங்கல தான் கட் பண்றான், விட்றான். அப்போது அவனுடைய மனது அடித்துக் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that when David cut off the skirt of Saul, his heart smote. அதுபோல நீங்க ஒரு கூட்டத்துக்கு வர தாமதமானால், ஒரு கூட்டத்துக்கு வராம இருந்தா, நீங்க இந்த சத்தியத்துக்கு வந்தபோது இல்ல ஒரு கூட்டத்துக்கு வந்து சரியாக ஆவில் நிரம்பாமல் போனால், உங்களுடைய மனது அடித்துக் கொண்டிருந்தது ஆரம்ப நாட்கள்ல. Similarly, in the beginning when you came late to the meetings or you when you came we did not come to the meetings, your heart smote within you in the beginning. ஆனா இன்றைக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, அந்த மனது அடிக்கல. But today you do not have a compunction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப என்னன்னா, எல்லா காரியத்திலையும் ஒரு மீறுதலை அவன் கொண்டு வருகிறான். சத்தியத்துக்கு விரோதமாக மீற வைக்கிறான். வசனத்தை கேட்கிறோம். ஆரம்ப நாட்கள்ல ஒரு வசனத்தை கேட்கும் போது உடனே அதை கை கொள்ள வேண்டும், ஜீவியத்தில் கொண்டு வர வேண்டும். In this way, he is making you transgress in all things. In the beginning, when you heard some word of God, immediately you will try to bring it into practice. ஆனா இன்றைக்கு எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் அதை ஜீவியத்தில் கொண்டு வரணுங்கிற எண்ணம் உண்டாகல. கேட்கப்படுகிற ஒவ்வொரு சத்திய வசனங்களையும் நாம் மீறக்கூடியவர்களாக, அதான் தேவனுக்கு விரோதமான மீறுதல் அங்கே நடக்கிறது. But today, even though we hear to many words of God, we do not have the mind to obey to those words of God, and we are transgressing those things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் சம்பவிக்கிறது அவன் வாழ்க்கையில. And another third thing took place in his life. என்ன நடந்தது? ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை இப்ப இவன் செய்ய போறான். Now he dared to do the work that was allotted to be done by the ministers of God. கொஞ்சம் வேதம் படித்த உடனேயே, கொஞ்சம் வசனங்கள் தெரிந்த உடனேயே, இதுல வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆன உடனேயே என்ன செய்யறான்?
பைபிள் எடுத்துட்டு ஊழியம் செய்ய போறான்னு புறப்பட்டு போறாங்க. When you read a Bible a little, when you know a few verses, and when you have a little years of experience, then you carry the Bible with you and say, I am going to go for gospelizing. ஆனா அந்த சத்தியத்துல கடந்து வந்த அந்த இனிஷியல் ஸ்டேஜ் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு உங்க மனநிலை எப்படி இல்ல, சத்தியத்தை கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருந்தது, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகல. But when you think in the initial stages, when you had come to this faith, your frame of mind was different, for then you just wanted to learn the truth and did not want to teach it to others. கற்றுக்கொள்ளணும்ங்கற எண்ணத்தோட தான் நாம இதுக்குள்ள வந்தோம். We came to this faith only with a mind to learn. இப்ப கற்றுக்கொள்ளணும்ங்கற எண்ணம் போய் கற்றுக் கொடுக்கணும்ங்கற எண்ணம் வந்தாச்சு. Now the mind to learn has gone and now the mind to teach others have crept in. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப என்ன செய்றானோ, ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய வேலையை இந்த தேசத்தின் ராஜா, இவன் தேசத்துக்கு ராஜா, சாதாரண ஒரு குடிமகன் கிடையாது, இவன் தேசத்துக்கு ராஜா, அவன் என்ன செய்யறானோ, ஆசாரியர்கள் செய்யக்கூடிய அந்த தூபம் காட்டக்கூடிய வேலையை நான் என்ன செய்யறேன், தூபம் காட்டுறது ஜபஜீவியம். அப்ப அழிந்து போகிற மற்ற ஆத்மாக்களுக்காக ஒரு ஊழியம் செய்ய முடியாத கிருபியின் காலத்தில் தூபங்கிறது, நான் சொல்றது அந்த வாசிங்க அந்த வசனத்தை, தூபம் காட்டுறது பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட தூபங்கிறது கிருபியின் காலத்தில் ஜெபஜீவியத்தை காட்டுது. He may be the king of the land and also he was not a common citizen there, but yet he wanted to do the ministry that pertained only to the priest, that he wanted to burn incense in the incense altar, in the dispensation of grace, burning incense shows prayer life, that is, he wanted to pray for the perishing souls. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தூபம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். In the book of Revelations it is written that the incense is the prayer of all saints. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், மற்றவங்களுக்காக தன்னுடைய ஜீவியத்தை பற்றி பிரச்சனை இல்ல, தன்னுடைய ஜீவியத்தை பற்றி கவலை இல்ல, இப்ப என்னன்னா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகிவிட்டது. Now they aren't worried or bothered about their own life, their main aim or agenda is to teach others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சுருக்கமா சொல்ல போனால், ஒரு ஊழியக்காரர் போல நாம மாறணும். In short, they want to become like one of the ministers of God. ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒரு ராஜா இங்கே தான் செய்ய துணிகரங்கொண்டான். Here we see a king presumptuously went inside the temple of God to do the ministry of the priest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான்காவதாக அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவன் செஞ்ச அந்த காரியம் தவறு என்று அவனுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. And the fourth thing was that it was shown unto him that what he did was a mistake. அப்ப அவன் அதை ஏற்றுக்கொள்ளல. He did not acknowledge it. உடனே என்ன செய்யல, அவன் என்ன செஞ்சுக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிருக்கணும். Immediately he should have left the holy place. உடனே அந்த தூப கலசத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். And he should have handed over the censer to the priest. அவன் வெளியே போகல. He did not go out. ஏன் நான் செஞ்ச என்ன தப்பு? Then he asked, what's wrong in me doing that work? உங்களை விட நான் எந்த விதத்தில் குறைந்தாலு? The meaning is that, do I lack in anything compared with you? நான் இந்த தேசத்துக்கு ராஜா. I'm the king of the land. நான் ஏன் தூப காட்டக்கூடாது? Why shouldn't I offer incense? அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ராஜாவே இது உமக்கு அடுத்த காரியம் இல்ல, ஆசாரியர்களுக்கு இது அடுக்கும், இந்த காரியம் வந்து நீ செய்யக்கூடாது. And in that verse it is written, O king, it appertaineth not unto thee but unto the priest alone. 2 Chronicles 26:18. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது, உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்க்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். And they withstood Uzziah the king and said unto him, it appertaineth not unto thee, Uzziah, to burn incense unto the Lord, but to the priest, the son of Aaron, they are consecrated to burn incense. Go out of the sanctuary, for thou hast trespassed, neither shall it for thine honor from the Lord God. மாம்சத்தில் பலப்பட்டதனால இப்ப அவர்கள் தவறை சுட்டி காட்டின போது எதிர்த்து நின்று பேசுறான். Because he was strengthened in his flesh, when his mistakes were shown unto him, he gainsaid. எனவே சாதாரண மனிதன் இல்ல. For he was not a commoner. தேசத்துக்கே ராஜா. He was a king of the land. அந்த பலம் இருக்கு, நான் ஒரு ராஜா. He had the strength in him that is saying, I am the king of the land. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எதிர்த்து பேசுறான். And he back answered. அப்ப இங்க என்ன சம்பவித்தது,
அந்த தவறு சுட்டிக்காட்டப்படும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்துல வந்தபோது இருந்தது. When we first came to this faith, we had a frame of mind whereby when our mistakes were shown unto us, we accepted that. இன்னும் சொல்லப்போனா யாராவது நம்முடைய தவறை சுட்டிக்காட்ட மாட்டாங்களா, சரியான பாதையில நம்ம நடத்த மாட்டாங்களா என்கிறதான ஒரு ஏக்கமும் தவிப்பும் கூட ஆரம்ப நாட்கள்ல சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்திருக்கும். In fact, certain children of God in the beginning had a longing and a yearning saying that won't somebody show my mistakes so that I might correct myself. ஆனா இங்க என்ன சம்பவித்தது, அவன் எதிர்த்து பேசின போது கடைசியாக அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. Here we see that he withstood the praise and finally was afflicted with leprosy. குஷ்டரோகம் என்று சொன்னால், குஷ்டரோகம் வந்த இடத்துல நீங்க ஒரு ஊசி வச்சு குத்தி பாருங்க, ஒரு கத்தி வச்சு லேசா கிழிச்சு பாருங்க, அங்க ஒண்ணு இருக்காது. இப்ப லேசா ஊசி வச்சு குத்தி பாருங்க, நமக்கு வலிக்கும். Suppose a part of the body is afflicted with leprosy, if you prick it with a pin or cut it with a knife, you won't be able to feel the pain, for that place would be numb. But now presently, if you prick your hands with a pin, you'll feel the pain. உஷ்டரோகம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை காட்டுதுன்னு சொன்னா உணர்வற்ற நிலவரம். That is, in the spiritual life, leprosy shows being numb or without being insensitive. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை வச்சு எப்படி குத்துனாலும், எந்த இடத்துல குத்துனாலும், எப்படி குத்துனாலும் என்ன இல்ல, உணர்வே இல்ல. Today using the sword which is the word of the Lord, if you cut any way or in any place, they are totally you're insensitive. ஒரு பிளேட வச்சு அறுத்தோம்னா உணர்வு இந்த இடத்துல இருந்தா தான் ஒண்ணு இயேசுவேன் கத்துவோம், இல்ல அம்மான்னு கத்துவோம். If you cut the place with the blade, only if you have the feeling or sensitiveness there alone, you will cry out saying, oh, Jesus or mummy. இங்க உணர்வு இருந்தா தான் கத்தியை வச்சு கிளிக்கும் போது கண்ணுல தண்ணி வரணும். Only if you have the feeling there, if a knife is placed there, well, tears will be trickling down your eyes. அது போல இன்றைக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், நமக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வரல, நமக்கு தாழ்த்த முடியல, இருதயத்தில் எந்த மாற்றமும் உண்டாகல. காரணம், ஆவிக்குரிய பிரகாரமாக குஷ்டரோகம் வந்திருக்கிறது. Similarly, today, even though you hear too many words of God, you do not have a compunction, you do not have tears trickling down your eyes, and you are not feeling any pain there because you have been afflicted by a spiritual leprosy. அங்கவேதன் ஆண்டவர் சொல்கிறார், அந்த விதைக்கிறவனை பற்றிய உவமையில முதல் கூட்டத்தை குறித்து சொல்லும் போது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கல் வந்து அதை பறித்துக் கொண்டு போறானா. That is why when the Lord says about the parable of the sower, he says about the first category saying, when they hear the word of the kingdom and understandeth it not, then cometh the wicked one and catcheth away that which was sown in his heart. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக எனக்கு குஷ்டரோகம் இருக்குதா இல்லையாங்கறதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம்? And today, how can we understand that if we are spiritually afflicted with leprosy or not? கேட்ட சத்தியங்கள் நம்முடைய மனதிலே இருதயத்திலே இருந்துச்சு, பத்திரமா இருந்துச்சுன்னு சொன்னால், அதை நம்ம பத்திரமா காத்துக்கொண்டா நமக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகம் இல்ல. When we carefully retain the truths that we have heard in our heart and mind, we can understand that spiritually we aren't being affected by leprosy. கேட்ட சத்தியங்கள் ஒரு மணி நேரத்துல மறந்து போச்சு, ரெண்டு மணி நேரத்துல மறந்து போச்சு, ஒரு வாரத்துல மறந்து போச்சுன்னு சொன்னால் அங்க என்ன இருக்குன்னு சொன்னா பொல்லாங்கன் வந்து பறித்துக் கொண்டு போறான். ஏன்னா உணர்வு இல்லாததுனால பறித்துக் கொண்டு போறான். If you see within an hour of hearing the message I've forgotten it, or within 2 hours I've forgotten it, or within a week I've forgotten the message that I've heard, the understood part is that the wicked one has come and snatched it away from you. ஆண்டவருடைய ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நமக்கு கொடுக்கப்படுகிற வசனங்களை சத்தியங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் தான் வரிகளை போக முடியும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். In the book of Revelations, we read that if you are able to keep the word of God that has been given unto you alone, we will be caught up in the secret coming of Lord Jesus. வெளிப்படுத்தல் 3:10. Revelations chapter 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்காரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். Because thou hast kept the word of the my patience, I also will keep thee from the hour of temptation which shall come upon all the earth to try them that dwell upon the earth. பூமி எங்கு வரப்போகிற ஒரு சோதனை காலம், அதான் அந்திக்கு சொல்லி ஆட்சி. A period of tribulation that will come upon the whole world, that is the reign of Antichrist. அதுல தப்பும்படி தேவன் நம்மை காக்க வேண்டுமானால், if the Lord has to keep us so that we escape that hour, அவருடைய ரகசிய வரிகளை அவர் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், if he has to take us up in a secret coming, அப்ப என்ன சம்பவிக்கணும், வசனத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டாகணும். And we must have an experience of keeping or preserving the word of God. அப்ப குஷ்டரோகம் இருந்தால் இந்த வசன உணர்வு இருக்காது, உணர்வு இல்லாவிட்டால் வசனம் உள்ள இருக்காது.
Therefore, if there is leprosy, they won't have any sense there. And if there is no sense there, the word of God won't be retained there. ஆகவே மாம்ச பலம் என்பது எத்தனை விதமான தோல்விகளை நம்முடைய ஜீவியத்தில் கொண்டு வருகிறது என்று பாருங்கள். Therefore, just look how many failures this strength in the flesh brings in our life. முதலாவது மனமேட்டிமை. First, the heart is lifted up. இரண்டாவது தேவனுக்கு விரோதமான மீறுதல். And second, transgression against the Lord. மூன்றாவது நமக்கு தகுதியில்லாத காரியத்தை, நம்ம செய்யக்கூடாத காரியத்தை, தேவனுடைய ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் தலையிடுவது. And third, interfering in the work of God which we are not allowed to do. நான்காவது அதை சுட்டிக்காட்டும் போது, ஏதாயிலும் தவறுகள் நம்முடைய ஜீவத்தில் இருக்கும் போது, பரிசுத்தவான்கள் தேவ ஊழியர்கள் அதை சுட்டிக்காட்டும் போது அவர்களிடத்தில் எதிர்த்து நிற்பது. And fourth, when our errors are being shown to us by the workers of God, we are withstanding that. ஐந்தாவது அது நிமித்தமாக எதிர்த்து பேசும்போது என்ன உண்டாகும், தேவ ஊழியர்களை எதிர்த்து பேசும்போது என்ன உண்டாகும் சொன்னா குஷ்டரோகம் உண்டாயிரும். And fifth, when we back answer the workers of God, we will be afflicted with leprosy. ஒருவேளை நீங்க நேர்ல எதிர்த்து பேசாம இருக்கலாம். Maybe you will not be directly confronting them. வீட்டில் உட்கார்ந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம், விமர்சித்து கருத்துக்களை சொல்லி பல காரியங்களை பண்ணலாம். அது கர்த்தர் பார்க்கிறார், அப்போ உண்டாயிரும் குஷ்டரோகம். And at home also you can be sitting together and talking about this and sharing comments about the workers of God, and the Lord will be watching over all these things, and there too you may be afflicted with leprosy. அத ஆவிக்குரிய குஷ்டரோகம். That is a spiritual leprosy. குஷ்டரோகம்னா உணர்வில்லாத ஒரு இடத்துக்கு நம்ம வந்துறோம். எவ்வளவு சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளவு வருகையை பற்றி கேட்டாலும், இனி வரையில் வரக்கூடிய அழிவை பற்றி கேட்டாலும், எதை கேட்டாலும் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு உணர்வும் உண்டாகாது, ஒரு மாற்றமும் நடக்காது. And when we see of leprosy, there is, we won't be sensitive to anything in our lives. We may be hearing the numerous messages about the coming of the Lord and the way we have to live, but there won't be any change found in our lives. இன்றைக்கு இந்த ஐந்து காரியங்கள்ல ஏதாயிலும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா என்பதை நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்க. And today you have to find out if among these five, if any one thing at least has been found in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த மாம்ச பலத்துக்கு முக்கியத்துவம் உள்ளவைகளை கர்த்தர் அழிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. That is why it is written, God destroys the persons who give importance to the physical strength. Ezekiel 34th adhigaram 16th vasanam. Ezekiel chapter 34 verse 16. Naan kaanamar ponadai thedi thurathundadai thirumba kondu vande elumbu murindadai kaayam katti nasal kondadai thidapaduthuven. நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். I will seek that which was lost and bring again that which was driven away, and will bind up that which was broken, and will strengthen that which was sick. But I will destroy the fat and the strong, and I will feed them with judgment. வேதத்திலே ஆடுகள் என்பது தேவ ஜனங்களை காட்டுகிற பல்வேறு இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். In the scripture, in various places, sheep has been compared to the people of God. யோவான் 10th அதிகாரத்தில் இயேசுவும் கூட சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் ஜனங்களை ஆடுகளாகவும் சொல்லியிருப்பதை யோவான் 10th அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். In John chapter 10, we see that Jesus has told about himself as, I am the good shepherd, and he has compared his people to the sheep. அப்ப இங்க நான் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த பலமும் புஷ்டியுமாய் இருக்கிறவைகளை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Here the Lord says, I will destroy the fat and the strong. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ள காணப்படுகிற மாம்ச பலத்தை முற்றிலும் அழிக்க விரும்புகிறார். Spiritually, the Lord desires to completely destroy the physical strength that every one of us have. ஏன் தேவன் நம்ம மாம்ச பலத்தை அழிக்க விரும்புகிறார்? Why does the Lord like to destroy the physical strength? 1 கொரிந்தியர் 15th அதிகாரம் என்று நினைக்கிறேன் அங்க வாசிக்கிறோம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. In 1 Corinthians chapter 15 it is written that flesh and blood shall not inherit the kingdom of God. அதாவது மாம்ச பலத்தை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ண பண்ண அதுல தோல்விகள் தான் சம்பவிக்கும். நாம் ஒருபோதும் சீயோனாக வருஷங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். மாம்ச பலத்தை வச்சு நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வாழ விரும்பும் போது வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் பிரதிபலன் அந்த ரிசல்ட் நல்ல முடிவு வராது. For if you try to lead the spiritual life using your physical strength, years might roll by, but you won't get a fruitful reward for that. பிரதிங்கள 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50. First Corinthians chapter 15 verse 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது,
அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doth corruption inherit incorruption. அப்ப மாம்ச பலன் அழிக்கப்பட வேண்டியது. Therefore the physical strength should be destroyed. ஆகவே தான் மாம்சத்தில் பலவீனப்பட்ட போது பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்த போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? ரெண்டு குறந்தில் வாசிக்கிறோம், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். That is why when Apostle Paul was weak in his flesh, he prayed unto the Lord, and the Lord answered unto him and said, My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. 2 Corinthians 12:9. அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. அப்ப இங்க வாசிக்கிற இதுல ஒரு ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துல ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம மாம்சம் எந்த அளவுக்கு அழிந்து அழிந்து பலவீனம் அங்க உண்டாகுதோ, அங்கதான் பலவீனம் உண்டாகிற இடத்துலதான் கிறிஸ்துவுடைய பலன் பூரணமாய் வந்து இறங்க முடியும். There is a secret behind this verse, that is, to the extent that the strength in the flesh is being destroyed in the body, only then the power of Christ will be manifested there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாப்பேக்கின் ராஜா என்ன செய்கிறான்? நம்முடைய ஜீவிதத்தில் மாம்ச பலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கையா, ஒரு மாம்ச பலம் லேசா குறைந்தால் போதும், கொஞ்சம் பலவீனப்பட்டா போதும், அதுக்காக கவலைப்பட வைத்து பாரப்பட வைத்து அதையே சிந்திக்க வைக்கக்கூடியவனாய் நம்மை மாற்றுகிறான். Therefore, when the king of Aphek is alive in our lives, if we lose a little of our strength and become slightly weak also, he makes us to worry over that and makes us to think by means by which we can improve our strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீ அடுத்தபடியாக நாம் வேதத்திலே பார்க்கும்போது அமத்சியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எப்படி தன்னுடைய மாம்ச பலத்தை வைத்து ஒரு பெருமைக்காரனாய் பெருமை உள்ளவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். Next, after the scripture, we see of another king called King Amaziah, and how he was strengthened in the flesh, and how he was working against the Lord by the strength that he had in his flesh. 2 Chronicles 25:17. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகுவின் குமாரனாகிய யோவாக்கரசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். Then Amaziah, king of Judah, took advice and said to Joash, the son of Jehoash, the son of Jehu, the king of Israel, saying, Come, let us see one another in the face. அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து இவன் என்ன சொல்றான்? நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா அப்படின்னு கூப்பிடுறான். Looking unto a person who was silent, he said, Come, let us see one another in the face. இப்படி அவன் கூப்பிட காரணம் என்ன? What was the reason for him to give such a call? அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அந்த ராஜா சொல்றான், நீ வந்து என்ன செஞ்ச, இதுக்கு முன்னாடி இந்த ராஜா ஏதோமியரை முறியடித்தாயா? 19 Next, in verse 19, we see the reason for him to give such a call. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். Thou sayest, Lo, thou hast smitten the Edomites, and thine heart lifted thee up to boast. Abide now at thy home. Why shouldest thou meddle to thine hurt, that thou shouldest fall even thou and Judah with thee? இனி 20 வசனத்தை படித்து பாருங்க. Next, when we read verse 20. ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. But Amaziah would not hear, for it came of God that he might deliver them into the hand of their enemies, because they sought after the gods of Edom. ரெண்டு காரியம் அமத்சியாவுக்கு இப்படி ஒரு கர்வம் வர காரணம். There are two reasons for Amaziah to be haughty. அதாவது மாம்ச பலத்துல அந்த காரியத்தை செய்றான், அதுக்கு ரெண்டு காரணம். He did these things with the physical strength that he had, and there were two reasons for that. ஒன்று, நீ ஏதோமியரை அடித்தாய். First, it is written that you have destroyed the Edomites. ஏதோமியர் மேல் எடுத்த ஜெயம். That is the victory he had over the Edomites. இரண்டாவது, அவன் ஏதோமின் தெய்வங்களை வணங்கக்கூடியவனாய் மாறிவிட்டான்.
Next, he started to worship the gods of the Edomites. கர்த்தர் நமக்குள்ள தெய்வமா இருந்தால் அங்க பெருமை இருக்கவே இருக்காது. ஒருவேளை பெருமை வந்தாலும் தேவன் உடனே உணர்த்துவார். If God is your God, then there won't be any pride in you. In case pride comes in, immediately the Lord will show that to you. நமக்குள்ள பெருமை வந்து விட்டது, கர்வம் வந்து விட்டது, மனமேட்டிமை வந்து விட்டது என்றாலே அங்க தேவன், தேவன்ங்கிற ஸ்தானத்துல இயேசு இல்ல, அல்லது தேவன் பிதாவாகிய தேவன் இல்ல, அங்க வேற ஏதோ தேவன். இங்க இவன் வாழ்க்கையில ஏதோ மின் தெய்வம், நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும், அந்திகிறிஸ்துவின் ஆவியா இருக்கும், அல்லது லூசிபருடைய ஆவியா இருக்கும். If our heart is being lifted up, if it is haughty, if there is pride in our heart, then we have to understand that the Lord God is not there as the God, or Jesus is not as the God, or God the Father is not the God there, but instead it is some other God. In the case of Amaziah, it was the God of the Edomites, but in our case it might be Antichrist. அதான் சபையில சிலர் சாமர்த்தியத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சபையிலும் வேலை பார்க்கிற இடங்களிலும் குடியிருக்கிற இடத்துல குடும்பத்தில் சாமர்த்தியத்தை பார்ப்பாங்க. நீயா நானு பார்ப்போம், சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா. That is why certain people in the church, in the place where they live, in the place where they work, will they say, come, let us prove our strength there. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் மனைவி கணவன் இடத்து மேல வருத்த வச்சு ரெண்டு நாள் பேசலன்னு வைத்துக்கொள்ளுங்க, ரெண்டு நாள் பேசல. Suppose in a family, the wife has some issue with the husband and she has not talked with him for a couple of days. கிறிஸ்து அங்க தேவனா இருந்த என்ன செய்வார், அந்த கணவன் இறங்கி போய் மனைவிட்ட மனைவி கேட்டு ஒப்புரவாயி, அந்த ரெண்டு நாள் கூட போகாம என்ன செய்வார், உடனே ஒப்புரவாயி காரியத்தை சரியாக்குவார். If Christ be the God of that husband, immediately he will go softly and he will go and apologize to his wife and they will get reconciled. அங்க லூசிபருடைய ஆவி இருந்தால், அல்லது அந்திகிறிஸ்துவின் ஆவி இருந்தால் என்ன நடக்கும், நீயே ரெண்டு நாள் இருந்தா பாப்போம் வா, நான் என்ன செய்யறேன், ரெண்டு வருஷம் இருந்து காட்டுறேன். But instead of God, if the spirit of Lucifer or the spirit of Antichrist is there, you say, you, after all, you were able to be without speaking to me for 2 days. Now let me show myself who I am to you. I won't be speaking to you for 2 years. அதான் சண்டே கிளாஸ் போன்ற படிப்புகள்லயும் கூட என்ன செய்யறாங்க, சாமர்த்தியத்தை பார்க்கிற அனுபவம். That is why in the Sunday class studies also they want to prove their strength. Sunday class padippu enbadhu Kristuvinte divya swabhavathai kattru kodukka mudiya yerpaduthappattadana parisuthavangalal yerpaduthappattadana oru amaippu. The Sunday class education has been ordained by the saints to show the life character of Jesus Christ. Ana inge vandu samarthiyathukaga en pilla firsta om pilla firsta nu paapom. Here they want to show their strength, saying, well, let us see if my child gets the first prize or your child gets the first prize. உலக பிரகாரமான வாழ்க்கையும் அப்படிதான். Similar in the case of the worldly life. குடும்பத்தில் ஒருவர் சாமர்த்தியத்தை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். In the family also one will be trying to prove their strength against the other. மாம்ச பலம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவன் மற்றவர்களோடு சாமர்த்தியத்தை பார்க்கக்கூடியவனாய் இருப்பான். If a man is relying on his physical strength, he will just try to go and prove his strength with others. இறங்கி போகிற சுபாவம், தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவம், தாழ்ந்து போகிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள் இருக்காது. And they won't have the nature of going softly or humbling themselves. இறங்கி போகிற ஒரு அனுபவம் இருக்காது. They never go down from their level. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அமசியாவுடைய வாழ்க்கை இப்படி காணப்பட்டது. This was the life of Amaziah. காரணம் அங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய முடிவு நல்லா இல்லை. And we see the end of Amaziah was not right. வசனம் என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. And the verse says that it was happened by the Lord. அவங்க ஏதோமின் தெய்வங்களை வணங்கின நிமித்தமாக. Because they worship the gods of the Edomites. சுருக்கமாய் சொல்லப்போனால் கர்த்தரை விட்டுவிட்டார்கள். In short, we can say that they have left their God. அப்ப மாம்ச பலம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தரை விட்டுவிடுகிற ஒரு அனுபவம் உண்டாகும். Therefore, where there is physical strength, there will be an experience of leaving off their God. சாமர்த்தியத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். And there will be an experience of proving their strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தின் ராஜ்யங்களோடு அவர் சாமர்த்தியத்தை காட்டியிருந்தால் நிச்சயமாக அவர் சிலுவையில் தொங்கிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. Lord Jesus Christ came down to this world and if he had gone to show his strength with the kingdoms of this world, surely he wouldn't have been in the position to hang on the cross. இயேசுவை பிடிக்கும்படியாக அந்த ரோம படைகள் அந்த தோட்டத்துக்குள்ள வந்த அனுபவத்தை நான் நினைவு கூறுகிறேன். I remember the instance where the Roman soldiers came to catch Jesus to the garden. அந்த போர் வீரர்கள் வர்றாங்க பல ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு. The soldiers came with weapons. கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? He asked them, whom seek ye? அப்ப இயேசு என்று சொன்னது நான் தான் என்று சொல்லுகிறார். And when they said Jesus, he said, I am. நான் தான் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அவங்க எல்லாம் அப்படியே எத்தனையோ மடங்கு பின்னாடி தள்ளி போய் பின்னிட்டு இப்படி விழுகிறாங்க.
And when at the moment he said, I am Jesus, they went backwards and fell backwards. Just see what happens. Roma padaigal enbadhu padaibalathil migavum bayangaramana aatkal porvirgal Roma porvirgal migal sirandhavargal. The Roman soldiers were mighty in warfare. அவங்களுடைய ஆயுதங்களை குறித்து ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலன். Apostle has written a full chapter about the weapons they possessed. எபேசியர்ல நினைக்கிறேன் அவங்களுடைய ஆயுதங்களை போர் ஆயுதங்களை குறித்து எழுதியிருக்கிறார். And in Ephesians he has written about the weapons of the warfare. அப்படி இந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இயேசுவை பிடிக்க வர்றாங்க. And carrying those weapons they came to catch hold of Jesus. இயேசு சாமர்த்தியத்தை காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? If Jesus had gone there to prove his strength, what would have happened there? ஒரே ஒரு வார்த்தை நான் தான் என்று சொன்னார். He just uttered one word, it's me. அப்படியே பின்னிட்டு போய் விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that they went backward and fell backward. அப்ப அந்த இடத்துல இயேசு என்ன செய்தார்? What did Jesus do there? இறங்கி போகிறார். He came down. தாழ்ந்து போகிறார். He humbled himself. அவர்கள் ஒரு பெரிய ஆட்களை போல இவர் ஒரு சின்ன ஆளை போல அப்படி ஒப்பு கொடுத்து விட்டார். He committed himself as though they were great people and mighty people and he was very tiny in the sight. மாம்ச பலம் உள்ளவர்களுக்கு அப்படி இறங்கி போகவோ தாழ்ந்து போகவோ முடியாது. A person who has got physical strength can never go down or they cannot go humbly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக வேதத்தில் ஆசா ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். Next we see of King Asa from the scripture. அவன் தன்னுடைய பலத்தை அல்ல மற்றவர்களுடைய படைபலத்தை ஒரு குரூப் ஆளுகளை சேர்த்துக் கொண்டான். He did not trust on his own strength but he trusted on another group of army. 2 நாளாகமும் 16 அதிகாரம் 7 வசனம். 2 Chronicles chapter 16 verse 7. அந்த காரியத்தில் கர்த்தர் பிரியப்படவில்லை என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். And the scripture passage we also see that the Lord was not pleased with his deeds. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. And at that time Hanani the seer came to Asa king of Judah and said unto him, because thou hast relied on the king of Syria and not relied on the Lord thy God, therefore is the host of the king of Syria escaped out of thine hand. பிரச்சனைகள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பக்கத்து தேசத்து ராஜாக்களை அழைத்தான். வாங்க எனக்கு சப்போர்ட்டா வாங்க, எனக்கு பலமா வாங்க. When there were problems and when there were wars, he did not rely on the Lord, but he relied on the kings of the neighboring nations and he called them to support him in the war. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதைத்தான் இங்கே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவனை எச்சரிக்கிறார், நீ செய்தது தவறு. That is why the Lord sent a seer here and had warned him, saying, what you have done is a mistake. கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார். The Lord had warned him. நீ செய்தது தவறு. What you have done is wrong. நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போனாயே. You have not relied on the Lord thy God. அப்ப ஆபேக்கின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் ஆசா எதை செய்தானோ அதையே தான் நம்மையும் செய்ய வைப்பான். Therefore, if the king of Aphek is alive in us, he will make us do the same things that King Asa did. யுத்தங்கள் வரும்போது, பல பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்திலே பல சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்காமல் ஏதாயிலும் மனிதர்களை சார்ந்து கொள்ள முடியாது செய்வான். When there are wars or problems or when there are trials and temptations in the house, instead of relying on the Lord, he will make us to rely on manpower. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த ஆபேக்கின் ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். There should be an end to this king of Aphek. அந்த முடிவு வரும்போதுதான் நாம் சியோனாய் எருசலேமாய் மாற முடியும். And only when such an end comes we can become Zion and Jerusalem. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நம்முடைய மாம்ச பலத்தை வைத்து வாழ இயலாது. For we cannot lead this life using our physical strength. இந்த மாம்ச பலம் அழிக்கப்படும்போது அந்த இடத்திலே தேவன் சில பலனை நமக்கு தருகிறார். When this physical strength is being destroyed, God replaces that by certain other strengths. முதல் பலன், the first strength, தேவனுடைய கிருபையினால் பலப்படுகிறதான ஒரு அனுபவம். The experience of being strengthened by the grace of God. இந்த ஆபேக்கின் ராஜா நமக்குள்ள இருந்தால் தேவனுடைய கிருபையினால் நாம் பலப்படுவதற்கு அவன் அனுமதிக்கவே மாட்டான். If this king of Aphek is alive in us, he will never allow us to be strengthened by the grace of God. ஏனென்றால் தேவனுடைய கிருபையை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? For whom does the Lord give his grace? கிருபையினாலே அவர் யாரை பலப்படுத்துகிறார்? By grace whom does he strengthen? தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். The Lord giveth grace to the humble. அப்ப இந்த ஆபேக்கின் ராஜா என்ன செய்றான்? மாம்ச பலத்தின் நிமித்தமாக ஒரு பெருமையை நமக்குள்ள கொண்டு வந்து விடுகிறானே.
For this king of Aphek, by the physical strength we have, brings a pride within us. அப்ப பெருமை வரும்போது எப்படி கிருபை கிடைக்கும்? When there is pride, how can we receive grace? ஆகவே நாம் கிருபையினால் பலப்பட இவன் அனுமதிக்கவே மாட்டான். Therefore he will never allow us to be strengthened by grace. கிருபையினால் பலப்பட வேண்டும் என்று நாம் பல்வேறு இடங்களில் படிக்கிறோம். ஒரு இடத்தை வாசிங்க. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் கிருபையில் பலப்படு. And in many places in the scripture we read that we have to be strengthened by grace. And one instance I'm telling you, St. Paul said unto Timothy, my son, be strengthened in the grace of God. 2 Timothy 2nd அதிகாரம் 1 வசனம். 2 Timothy chapter 2 verse 1. ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. Thou therefore my son be strong in the grace that is in Christ Jesus. அப்ப மாம்ச பலத்துக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். Therefore there should be an end for the physical strength. தேவன் மாம்ச பலத்தை அழித்து என்ன செய்றார் நமக்கே தெரியாம நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். ஆனா மாம்ச பலன் எல்லாம் படிப்படியாய் படிப்படியாய் நம்ம விட்டு போய் கிருபையினால பலப்படுத்துகிறார். We are in this body of flesh, but even though we are not unaware of it, God is gradually reducing the strength that we have in us, and then he is strengthening us by his grace. மாம்ச பலத்தை படிப்படியாய் குறைக்கிறார். Gradually he is reducing the physical strength we have. என் கிருபை உனக்கு போதும். Therefore when Paul went weaker and weaker in the flesh and prayed unto the Lord answered unto him and said, my grace is sufficient for thee. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையை நீங்க தேவனுடைய பிள்ளைகளா விசுவாசிகளா இருந்தாலும் சரி ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி பலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்க சொந்த பலத்தினால் நடமாடின ஒரு அனுபவம் உண்டு, சொந்த பலத்தினால் வேலை செஞ்ச பாடுபட்ட கிரிய செய்த ஒரு அனுபவம் உண்டு. ஆனா இப்ப வயசாகி அல்லது வயசு இருந்தாலுமே பலவீனப்பட்டு ஒரு கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துவதை நாம் உணரலாம். Now we can see both in the believers and in the workers of God. Once upon a time they had done everything in their own strength in the flesh, but after days went by when they had become weak, and in certain cases even though they are young, when they are sick and the strength has been removed from them, we see that they are being strengthened by the grace of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக அபிஷேகத்தினால் பலப்படுகிற ஒரு அனுபவம். Second, being strengthened by the anointing. அபிஷேகத்தினால் பலப்படுகிற அனுபவத்தை குறித்து எபேசியர் 3 அதிகாரம் 16 வசனம். In Ephesians chapter 3 verse 16 we see of an experience of being strengthened by the anointing. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். That he would grant you according to the riches of his glory to be strengthened with the might by his spirit in the inner man. அப்ப அபிஷேகத்தினால் நாம் பலப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். Therefore if we are to be strengthened by the anointing we have to keep on obeying God. என்றால் கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தரல பரிசுத்த ஆவியினால் தான் படிக்கிறோம். For it is written the Holy Ghost is being given unto the obedient. அப்ப நம்ம கீழ்ப்படிந்து போகும்போது இந்த அபிஷேகத்துல நம்ம பெருகிட்டே இருப்போம், உள்ளான மனிதன் பலப்பட்டு கொண்டே இருக்கும். Therefore if we keep on being obedient alone this anointing will be improved in us or getting improved in us and therefore will be strengthened in the inner man. ஆனால் ஆபேக்கின் ராஜா இந்த அபிஷேகத்தினால் நாம் பலப்படுத்தப்பட நம்மை அனுமதிக்க மாட்டான். But this king of Aphek will never allow us to be strengthened by this anointing. அதான் பார்த்தோம், மாம்ச பலத்தினால் என்ன செஞ்சா உசியா ராஜாவை தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்ய கீழ்படியாம வாழ்க்கையில கொண்டு வந்தோம். That is why we saw in the life of King Uzziah, because of the physical strength he had, he made him to transgress the laws of the Lord. That his transgression shows disobedience. மாம்ச பலம் இருக்கும்போது தேவனுடைய பிரமாணங்களை மீறுவோம், கீழ்ப்படியாமை காட்டுவோம். Therefore, when we have a physical strength, we will be transgressing the laws of the Lord and will be showing recalcitrance. ஆகவே ஆபேக்கின் ராஜா அபிஷேகத்தினால் நாம் பலப்படுத்தப்பட அவை நம்மை அனுமதிப்பதில்லை. Therefore, the king of Aphek never allows us to be strengthened by the anointing. மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பத்தில் நம்மை பலப்படுத்துகிறார். And third, in many instances, Lord Jesus Christ comes to strengthen us. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. The apostle says, I can do all things through Christ which strengtheneth me. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம். Philippians 4:13. I can do all things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள இவன் தடை பண்ணுவான் இந்த ஆபேக்கின் ராஜா. Therefore we have an experience of being strengthened by Lord Jesus Christ, but this king of Aphek will be hindering it. ஏனென்றால் மாம்ச பலத்தை சார்ந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு
மாம்ச பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு, மாம்ச பலத்தை பெருக பண்ணிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு கிறிஸ்து ஒரு பலனாய் மாற இயலாது. For a man who relies on his physical strength, a man who trusts on his physical strength, a man who tries to improve his physical strength can never get grace from Christ. அடுத்தபடியாக பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். Next, God the Father strengthens us. சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த பலத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பத்தில் அனுபவித்ததாக குறிப்பிடுகிறார். Psalmist David says that in many instances in his life he had experienced that strength. அவர் பல இடங்களிலே சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறார். In many places he says, oh God my strength, oh God my strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பலசந்தத்தில் பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். So in many instances God the Father is strengthening us. இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். Jesus strengthens us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். Holy Ghost strengthens us. அடுத்து கிருபையிலே பலப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்த்தோம். Next we also saw an experience of being strengthened in grace. இனி ஐந்தாவதாக தூதனை கொண்டு தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். And fifth, the Lord strengthens us by an angel. நீங்கள் சுவிசேஷத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க, அந்த கெத்செமனி தோட்டத்தில் அவர் வந்து கடந்து போகிற பாதை, ஒரு பயங்கரமான பாதையில் கடந்து வேண்டிய சூழ்நிலை, சிலுவையில் தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்ப என்ன செய்யறார், ஒரு தூதன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். In the gospel according to Saint Luke chapter 22 verse 43 we see that Lord Jesus Christ had to go through a terrible path. He had to carry the cross and also had to hang on the cross, and there an angel came and strengthened him. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். And there appeared an angel unto him from heaven strengthening him. கவனித்து பாருங்க, கர்த்தராகிய இயேசு யார், தேவகுமாரன், அவரை கொண்டு அவருக்கு என்றுதான் இந்த தூதர்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டார்கள். Just see who Lord Jesus Christ is. He was the Son of God, and for him and by him were these angels created. அவர் சிஷ்யபுல தன்னால் உண்டாக்கப்பட்ட, தன் மூலமாய் உண்டாக்கப்பட்ட அந்த தூதன் வந்து பலப்படுத்தும் போது இயேசுக்குள்ள எவ்வளவு தாழ்மையா இருந்து அவரை பலப்படுத்தப்பட்டு அமைதியா இருந்திருப்பார். And we can see that Jesus was being strengthened by an angel that was his creation. We can see how humble Jesus was and silently accepted the strengthening which he received from an angel. In the Christian walkile nam ovvorukku oru siluvai undu endru Yesu sonnar. Jesus said in this Christian life every one of us has got a cross. Than siluvai eduthukondu enna pinpatradhavan enakku paathiram illa. Whosoever carrieth not his cross and followeth me cannot be my disciple. Nam ovvorukku oru siluvai irukkirathu. Every one of us has a cross. Christu kadandhu pona பாதையிலே அவருடைய நிந்தையை சுமந்து நாமும் கடந்து போக வேண்டும். And we also should tread upon the path tread upon by Christ and carrying his reproaches. அது ஒரு கடினமான பாதை. That is a difficult path. நம்முடைய மாம்ச பலத்தினால் அந்த பாதையை நாம் ஒருபோதும் கடக்க இயலாது. By the strength in the flesh we can never pass that path. அப்போது இங்க என்ன தேவை நமக்கு, ஒரு தூதன் வந்து இந்த பாதையில் நம்மை பலப்படுத்தணும். Then we need an angel to come and strengthen us in the path that we go. அப்ப இயேசுவையே ஒரு தூதன் பலப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குமானால், therefore if it was necessary for Jesus himself to be strengthened by an angel, நீங்களும் நானும் எம்மாத்திரம், and who are you and I? அப்ப எப்ப இயேசுவை வந்து அந்த தூதன் பலப்படுத்தினான் என்று சொன்னால், when we see the time when the angel came to strengthen Jesus, இயேசு அப்படி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய பிரச்சனைகள், தான் கடந்து போக வேண்டிய பாதைகள், இது எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அந்த தோட்டத்தில் இருந்து அவர் என்ன செய்தார், ஜெபிக்கக்கூடியவராய், ஜெபத்தில் போராடக்கூடியவராய் காணப்பட்டார். We can see Jesus was remaining in the garden and was praying and striving in prayer, thinking of the problems that he had to endure and the path that he had to tread upon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், பல்வேறு பிரச்சனைகளாய் கடந்து போகும்போது அது ஒரு சிலுவை பாதை, ஒரு நிந்தையின் பாதை, ஒரு அவமானத்தின் பாதை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் அறியும் போது அதிகமாய் தேவ சமூகத்தில் முழங்காலப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது ஒரு தூதன் இறங்கி வருவார். Therefore when we go to difficult times and we are going through paths of reproaches and shames and carrying the cross, then when we pray ardently we can find an angel coming to strengthen us. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறது இல்ல, ஆப்பேக்கின் ராஜா ஜெபிக்க விட மாட்டான். When there are problems and distress for us, we have to pray, but the king of Aphek will never allow us to pray. மாம்ச பலத்தை சார்ந்துகொள்ள செய்வோம். He will make us rely on our physical strength. இவங்களை போய் பாரு, அவங்களை போய் பாரு, அவங்களை போய் பாரு, அந்த மந்திரியை போய் பாரு, உன்னுடைய பிரச்சனை தீரும்.
meet this person, meet that person, go and meet that minister, your problem can be solved. இப்படி ஆசா ராஜாவை போல சீரிய ராஜாவை தேடி போக செய்வான். In this way, he will make you to go seeking the king of Syria, as King Asa did. ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட்டு பாருங்கள். But try going on your knees. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தும்படியாக ஒரு தூதன் இறங்கி வந்தது போல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சோதனைகள், நாம் கடந்து போகிறதான இந்த பாதைகள், இந்த சிலுவையின் பாதையிலே ஒரு தூதன் நிச்சயமாய் வருவான், நம்மை பலப்படுத்தும்படியாக. As an angel came down to strengthen Lord Jesus Christ, certainly an angel will come down to strengthen us when we are going through paths of reproaches, shames, trials and temptations. கடைசியாக உபதேசத்தினால், சத்திய வசனங்களினால் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். Finally he strengthens us by the doctrines and the words of truth. எபிரேயர் 5 அதிகாரத்தில் உபதேசங்களை பலமான ஆகாரம், பலம் கொடுக்கக்கூடிய ஆகாரம், அந்த அர்த்தத்தில் தான் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க, பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகாரம். And in Hebrews chapter 5 they have given an explanation for doctrines as a meat that gives strength. Hebrews 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். But strong meat belongeth to them that are of full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. எப்படி அந்த எலியா இயேசுவேலுக்கு பயந்து சூரச்செடியின் கீழ் படுத்திருந்த போது ஒரு தூதன் வந்து அந்த ஆகாரத்தை கொடுத்தானோ, அந்த ஆகாரத்தின் பலத்தினால் எலியா என்ன செய்தான், ஒரே என்கிற தேவ பருவத வரைக்கும் போய் சேர்ந்தான். When Elijah feared Jezebel, he ran under a juniper tree and lay down there. But an angel came there, woke him up and fed him with meat. And with the strength that he got from that meat, he ran for 40 days onto the Mount of Horeb. ஆகவே நாம் கடந்து போகிற பாதையில் சோர்வுகள் வரும்போது, இயேசுவேலை போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும்போது, இல்ல பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது, அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நம்மை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை, சத்திய உபதேசங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். Therefore, in the paths that we go, when we feel weary, when there are people like Jezebel being a menace to us, God feeds us with the truth in certain places, the necessary meat that is given to us by God. அப்ப இந்த உபதேசங்கள் கிடைக்க வேண்டுமா, என்ன செய்ய வேணும், வேதவாட கூட்டத்துக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், வைக்கப்படுகிறதான சுத்தீர்ப்பு கூட்டங்களுக்கு வரணும், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு தவறாமல் வந்தால் தான் இந்த ஆகாரம் கிடைக்கும். Therefore, if we want to eat this doctrine dispersed unto us, we have to come regularly to the Sunday morning service, to the Bible studies, and also to all the sanctification meetings that has been kept for your sake. ஆனால் ஆபேக்கின் ராஜா இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வர அனுமதிக்க மாட்டான், அதான் பல தடைகளை உண்டாக்குவான். But the king of Hafek will never allow you to attend the meetings. That is why he is bringing in so many hindrances for you. நீங்க கூட்டத்துக்கு வந்தாலுமே கூட்டம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து உட்காருங்க, மெசேஜ் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து உட்கார்ந்தால் மெசேஜ் ஃபுல்லா கேட்டாலே சில நேரத்தில் புரியாது. இனி அரை மணி நேரம் கழிச்சு கேட்டால் என்ன புரியும்? Certain people come and sit inside the hall after the message is halfway through, that is after half an hour message has gone. When you come in the beginning itself, most of you are not able to understand the message completely. When you come late, how can you understand? அர்ச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்துக்கு போறதா இருந்தா, நீங்க திரைப்படத்துக்கெல்லாம் போயிருந்தீங்க, சினிமாக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா என்ன செய்வோம், அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி, படம் போற அந்த எழுத்து போடுறதுல இருந்து பார்க்கணும், அப்படி ஓடுவாங்க. Before being saved, many of you would have viewed cinemas, and when you go to a cinema hall, you will go at the right time so that you are there, present there, even before the title is spelt on the screen. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முக்கால் மணி நேரம் கழிச்சு போய் உட்கார்ந்து என்னது, என்ன ஏதுன்னு புரியாது. If you go late by half an hour or 45 minutes, you won't understand the story. அது போல உலக பிரகாரமா நீங்க படிக்கிற காலேஜ்ல படிக்கும்போது ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் உட்கார்ந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, எது சொன்னாங்க, முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியாது. Similarly, in ecologies, if you go late by half an hour, you won't be able to understand what is going on there, and you will never know what was taught before you went there. இப்ப காலேஜ்ல படிக்கிறவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலன்னு வைத்துக் கொள்ளுங்க, ஒரு நாள் போல, காய்ச்சல் போல, ரெண்டு நாள் போல, அடுத்து என்ன செய்வாங்க, வீட்டுல இருந்துகிட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போன ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன எடுத்தாங்க, கொஞ்சம் நோட்டை கொடுத்து விடு. And suppose your children, go school going children, if they are sick and if they are down with fever and they are not able to attend school for one or two days, sitting at home they will call their friends who had attended the class and ask them what happened in the classroom, what was taught there, and will also be requesting them to send their notebooks back to their house so that they can copy it down. அதனால ரெண்டு மூணு கூட்டங்கள் இங்க வராவிட்டா ஒன்றும் தெரியாது. Therefore if you miss two or three meetings, that won't be anything for you. அதான் சவுல் பண்ண பிரசங்கம் யோனத்தானுக்கு தெரியல. That was why Jonathan was unaware of the message preached by Saul. Saul sonnaya satharkalathila naan neediya sarikettra varaikkum pali vaangra varaikkum oru thar ondru pusikka koodadhu.
Saul had said, "Until I take vengeance upon my enemies, none of you should eat anything." Jonathan Saul kaadlu or bhakti kuriyavan. Jonathan was more godly than Saul. Saul paarkalum nallavan. He was better than Saul. Janangale paarkalum nallavan. He was better than the people. Avan oru visheshamaanavan dhaan. He was a special one. Oru vela Saul solradha Jonathan kettirundhaan sonna Saul prasangam pannumbodhu andrikku koottathukku Jonathan poirundhaan sonna mudhalla avan dhaan kai kondirupaan. Had Jonathan attended the meeting when Saul had preached, he would have been the first person to obey the words spoken there. கூட்டத்துக்கு போகல. He did not attend the meeting. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. So he did not know what happened there. என்ன பிரசங்கிதாங்கன்னு தெரியாது. He did not know what was preached there. அதனால தேன் எடுத்து ருசி பார்த்தான். And that is why he tasted the honey. அப்ப கர்த்தருடைய தீர்ப்பு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? Do you know how the sentence from the Lord was? சீட்டு போட்டு பார்த்த வேளை சீட்டு யார் மேல வந்துச்சு? When they cast lots upon whom did the Lord fall? சாக வேண்டும் என்று தேவசமுத்திரத்தில் சீட்டு போட்டார்கள். They cast lots in God's presence saying the person who is being chosen should die. அப்ப கர்த்தர் கொடுத்த தீர்ப்பு யோனத்தான் சாக வேண்டும். And the sentence from the Lord was that Jonathan should die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே ஆபேக்கின் ராஜா உயிரோடு இருந்தால் நாம் தேவசமுத்திரத்துக்கு போக விடாமல் தடுக்க கூடியவனாய் இருப்பான். Therefore, if the king of Aphek is alive, he will never allow us to go to God's presence. உபதேசத்தினால் நாம் பலப்படுத்தப்படுவதற்கு அந்த பூரண வயதுள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு அவன் நம்மை அனுமதிக்க மாட்டான் தடுக்கக்கூடியவனாய் இருப்பான். He will never allow us to be strengthened by the doctrine and he will never allow us to become full of age and will be hindering it. முடிவு வருகிறது. An end is come. இந்த கூட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is come to these meetings. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is come to this year. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக. Before the end comes to this year. இந்த கூட்டங்களுக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக. Before the end comes to these meetings. இந்த ஆபேக்கின் ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும். The Lord should bring an end to this king of Aphek. உங்கள் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? நான் மாம்ச பலன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. Lord, I do not need my physical strength. என்னை மாம்ச பலத்தை கொண்டு இந்த வாழ்க்கையினால் வாழ இயலாது. சியோனா எருசலேமாய் மாற இயலாது. I cannot lead this life using my physical strength and never can I become Zion and Jerusalem. உம்முடைய கிருபையினால் நான் பலப்பட வேண்டும். I should be strengthened by your grace. அபிஷேகத்தினால் பலப்பட வேண்டும். I should be strengthened by the anointing. கிறிஸ்து இயேசுவினால் பலப்பட வேண்டும். I should be strengthened by Christ Jesus. பிதாவாகிய தேவனால் பலப்பட வேண்டும். I should be strengthened by God the Father. தூதனால் பலப்படுத்தப்பட வேண்டும். I should be strengthened by the angel. உம்முடைய உபதேசத்தால் நான் பலப்படுத்தப்பட வேண்டும். Lord, I should be strengthened by your doctrine. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் கேட்போமாக. Let us ask the Lord saying, Lord, help me. 20வது ராஜா லசரோனின் ராஜா. The 20th king, the king of Lasharon. லசரோன் என்கிறதான வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் பிரதானமாக. ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் மூன்று நான்கு அர்த்தங்கள், சில ராஜாக்களுக்கும் மூன்று நான்கு அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுல பிரதானமான காரியத்தை தான், ஆவியானவர் ஏவுகிற காரியத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். As I already told you, every king has got some 3 or 4 meanings, but according to the prompting of the Spirit of the Lord, I am always explaining only a couple of meanings to you. அப்ப லசரோனின் ராஜா என்று சொன்னால், லசரோன் என்கிற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் be straight என்று கொடுத்திருக்கிறார்கள். Therefore, the first important meaning given for the term Lasharon is be straight. அப்ப ஆராய்ச்சியாளர்கள் இந்த அர்த்தத்துக்கு எக்ஸாம்பிள் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. அது எதை கொடுத்திருக்காங்கன்னா, பி ஸ்ட்ரைட்ங்கிறதுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தலை வணங்க மாட்டார்கள், அதாவது வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று இதற்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. The example given in the brackets by the biblical scholars is that when we say be straight, they won't bow down their head. That means they are stiff necked people. அப்ப லசரோனின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் நாம் என்ன செய்வோம்? தேவ சமூகத்தில் கத்தோடைய காரியங்களை பி ஸ்ட்ரைட்டாக இருப்போம். வணங்கக்கூடியவர்களாக, வணங்கா சுருக்கமா சொல்ல போனா வணங்கா கழுத்துள்ளவர்களா இருப்போம். Therefore, if the king of Lasharon is present in us, we being people of God will be straight. That is, we won't bow down our head. That is, we will be stiff-necked people. தேவன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தம்முடைய ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று துக்கித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Out of the scripture we see in many instances the Lord was grieved over his people saying that these are a stiff-necked people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Exodus chapter 33 verse 3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன்.
நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். Unto a land flowing with milk and honey, for I will not go up in the midst of thee, for thou art a stiff-necked people, lest I consume thee in the way. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று தம்முடைய ஜனங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். Looking unto his people, the Lord said that they are a stiff-necked people. இன்ன ஆண்டவர் கொடுத்த சத்தியங்களுக்கு பிரமாணங்களுக்கு அவங்க தலை வணங்கல அவங்க வணங்கா கழுத்துள்ளவங்களாக காணப்பட்டாங்க. For they did not bow down their head to the laws given by the Lord, for they were stiff-necked. அப்ப இதனால என்ன சம்பவிக்கும்? What happens out of this? வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். If we are a stiff-necked people, the Lord won't be with us. லசரோனின் ராஜாவுடைய நோக்கம் நம்மை வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாற்றுவது. The aim of the king of Lasharon is to make us stiff-necked people. ஏனென்றால் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நாம் இருந்தால்தான் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்காது. For if we be stiff-necked people alone, the Lord won't be with us, and the presence of the Lord also won't be with us. பாருங்க, சொல்லப்படுகிற சபையில சொல்லப்படுகிற சின்ன ஒழுங்குகள், சின்ன பிரமாணங்கள், சின்ன முறைமைகள், இதுக்கு கூட என்ன செய்ய மாட்டோம்? தலை வணங்க மாட்டோம், கீழ்படிய மாட்டோம். For the simple laws given in the church and rules in the church also, we won't bow down our head. எத்தனையோ பிரமாணங்களை கர்த்தர் கொடுக்கிறார், எவ்வளவோ சத்தியங்களை கொடுக்கிறார், ஆனால் நம்ம தலை வணங்குறது இல்ல, அதுக்கு கீழ்படுகிறது இல்ல. The Lord gives us numerous laws and rules, we do not bow down our heads for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. வேறுபாட்டின் ஜீவியம், life of separation. இன்றைக்கும் வணங்கா கழுத்துள்ளவர்களாக தான் அந்த சத்தியத்திலே காணப்படுகிறோம். Even today we are found in this truth as stiff necked people. தெய்வீக சுகம், divine healing. மற்ற சபைகள் அதை பத்தி அதிகம் பேசுகிறது இல்ல. And other churches do not speak much about this. ஆனால் இன்றைக்கு அந்த சத்தியத்திலையும் நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாக தான் இருக்கிறோம். And today we are stiff necked people even for that truth. இப்படி எத்தனையோ ஜெய ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், இப்படி எத்தனையோ காரியங்கள், இது எல்லாவற்றிலும் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறோம். In this way, victorious life and holy life, oh, so many matters are there, and on all these things we are stiff necked. ஜெப ஜீவியத்தை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. And the scripture prescribes us a method to pray. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Pray always and watch. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். And thank God in all things. ஆவியிலே அனலாயிருங்கள். Be fervent in the spirit. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். All small matters. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். And be thankful in all things. ஆவியிலே அனலாயிருங்கள். Be fervent in the spirit. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Watch and pray always. அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறோம். In all these things we are stiff necked. இப்படி எத்தனையோ சத்தியங்கள்ல நாம் என்ன செய்யறோம்? வணங்கா கழுத்துள்ளவர்களாய் காணப்படுகிறோம். In this way we are stiff necked for so many truths. அப்ப வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தா கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆகவே நான் இவர்களோடு என்ன செய்ய மாட்டேன், செல்ல மாட்டேன், இவர்களோடு நான் இருக்க மாட்டேன். Therefore, if we are stiff-necked people, what does the Lord say? He says, these are stiff-necked people, therefore I won't be with them. அடுத்து வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? Next, what will the stiff-neck do? யாத்திராகமம் 32 அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனத்தில் அங்கேயும் சொல்றார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுடைய அனுபவத்தை. In Exodus chapter 32, verse 8 to 10 also, God says about the stiff-necked people. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். They have turned aside quickly out of the way which I commanded them. They have made them a molten calf and have worshipped it and have sacrificed thereunto and said, These be thy gods, O Israel, which have brought thee up out of the land of Egypt. And the Lord said unto Moses, I have seen this people, and behold, it is a stiff-necked people. Now therefore let me alone, that my wrath may wax hot against them, and that I may consume them, and I will make of thee a great nation. வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். Here the Lord says what the stiff necked people will do. 7 வசனத்தில் கடைசி பகுதியில் அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். In the latter part of verse 7 it is written they have corrupted themselves. 8 வசனத்தின் ஆரம்பத்தில் நான் விதித்த வழியை விட்டு விலகினார்கள். In the beginning of verse 8 he said they have turned away quickly out of the way which I commanded them. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த கிருபையின் காலத்தில் நாம் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை விதித்து இருக்கிறார். In this Christian life, in this dispensation of grace, the Lord has given us a way to walk in. அந்த வழியை விட்டு நாம் விலகி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And we have departed from that way. இவர்களை குறித்து தான் பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள்.
about them in Philippians chapter 3, Apostle Paul says, for many walk differently. They walk differently. When we say they walk differently, they do not walk in the ways given to them by the Lord. In Hebrews chapter 12 verse 1, we see that a race has been set before us. Therefore, we have to look unto Jesus and run with patience the race that is set before us. Hebrews 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். Therefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 51 வசனத்தில் Next in Apostles chapter 7 verse 51. அங்கே நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் காணப்பட்ட ஜனங்களும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல இப்ப அந்த ஜனங்களுடைய சந்ததி அவங்களும் என்ன செஞ்சாங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தார்கள். அதான் சொல்றாரு உங்க பிதாக்களை போல நீங்களும் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறீர்கள். And there he says about the people who are the descendants of the people who were found in the Old Testament period saying you are also stiff-necked people like your fathers. அப்போஸ்தலர் 7:51. Acts of Apostles 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். He stiff necked and uncircumcised in heart and ears, he do always resist the Holy Ghost, as your fathers did so do ye. வணங்கா கழுத்துள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? How will the stiff necked be? வணங்கா கழுத்துள்ளவர்கள் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்களா இருப்பார்கள். And the stiff neck will be uncircumcised in heart and ears. செவியில விருத்த சேதம் பெறுறதுன்னு சொன்னா பக்தி விருத்திக்கு இல்லாத ஏதும் இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் இந்த காதுல கேட்க கூடாது. When we say of circumcision in the ears, we should not listen to anything that does not bring in edification and which does not please the Lord. அதான் விருத்த சேதம் பெற்ற செவிகள். That is the circumcised ear. Ella kaariyangalum indha kaadula kekkuradilla sevigalla kekkuradilla. We do not receive everything in the ear. Ayalan mel sollapadum nindiyana peechai kekkuradilla. We do not take a reproach about our neighbors. 15th sangeethathila sollapadapadi ayalan mel sollapadugira mattrangalude kutrangal kuraivugal paavangala kaadala kekkuradilla. As written in Psalm 15, we do not take about the reproach of our neighbor. Ana vananga kalathululla irundha enna seivanga avanga apdi petta kaariyathai dhaan kettite irupanga. But the stiff neck people will be routinely hearing to all those things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து உலக பிரகாரமான பாடல்கள் பாப் மியூசிக் அந்த மியூசிக் ராக் மியூசிக் இன்னும் என்னென்ன இருக்குதோ எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ எதெல்லாம் நம்முடைய ஆவிகிர ஜீவிதத்தில் பாவத்தை தோல்வியை கொண்டு வருதோ தேவ சமூகத்தோடு நம்ம பிரிக்குதோ அதையெல்லாம் கேட்பாங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள். Next they will be listening to worldly songs like rock music, pop music, jazz music and all rubbish which does not bring in edification. That is they are stiff necked people and uncircumcised in the ears. இருதயத்தில் விருத்த சேதம் இல்ல. No circumcision in the heart. அதனால இருதயத்தில் பல காரியங்கள் இருக்குது. எதெல்லாம் மறக்கணுமோ எதெல்லாம் வந்து இருதயத்தை விட்டு அகற்றப்படணுமோ அதெல்லாம் இருதயத்தில் இருக்குது. Therefore many things are in the heart, all things that should be forgotten and all things that should be removed from the heart are there retained in the heart. ஆகவே தான் எரேமியாவில் படிக்கிறோம் எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. That is why in Jeremiah it is written, O Jerusalem, wash thine heart so that all evil is removed from it. அப்ப இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தான் இந்த வணங்கா கழுத்துள்ளவர்கள். Therefore the stiff neck people are uncircumcised in heart and ear. அடுத்து அவர்கள் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். Next they resist the Holy Ghost. வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தால் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்போம். If they are stiff neck they will be resisting the Holy Ghost. இப்ப பாருங்க உதாரணமாக நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல டக்குன்னு ஆவியான நினைவார் திடீர்னு ஒரு விழிப்பை கொடுப்பார். விழிப்பை கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்படியாக ஏவுவார். Suppose when you are deep in sleep the Holy Ghost will come and alert you and ask you to pray for something. அப்ப என்ன செய்வோம் நம்ம திரும்பி படுத்துறோம். What will we do? We'll turn back and lie down. பரிசுத்த ஆவியான ஒரு ஏவுதல் கொடுக்கும்போது ஒரு நடத்திப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யல அதுக்கு கீழ்ப்படியல. When the spirit of God has given us a prompting and a leading we did not obey.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. திடீர்னு சாதாரணமா இருக்கும்போது சில ஆளுகளுடைய ஞாபகத்தை கொண்டு வந்து சில ஆளுடைய முகத்தை கொண்டு வந்து இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வார். When you are casually sitting, sometimes he will bring in the face of certain people before us or in our memory and ask us to pray for them. ஆனா நாம அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். But we won't obey. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் அவர் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியாம காட்டுறது தான் அவருக்கு எதிர்த்து நிற்கிறது. In this way, for everything that the Holy Ghost brings in our spiritual life, when we disobey, that is, we are stiff-necked people. சில காரியங்களை செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லுவார், சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். The Lord will ask us to do certain things, whereas at times the Lord will ask us not to do certain things. சில நபர்களோடு சேர வேண்டாம் சொல்லுவார், சில நபர்களோடு பேச வேண்டாம் என்று சொல்லுவார். He will ask us not to join with certain people, and at times he may ask us not to speak with certain people. கூட்டத்துக்கு வரும்போது இந்த கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை நடத்துவார். And when we come to the meetings also, he will teach us how to behave in the meetings. ஒன்றியவான்ல படிக்கிறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் என்ன செய்கிறது, உங்களுக்கு சகலத்தையும் போதித்து நடத்துகிறது. In 1 John it is written, the anointing that you have got of him is teaching you and leading you into all things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா நாம் என்ன செய்ய மாட்டோம், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் போதிக்கிற காரியத்துக்கு இதை செய் இதை செய்ய வேண்டாம் என்று அவர் ஏவுதல் கொடுக்கிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்போம். வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தால், and if we are stiff necked people, when the Holy Ghost prompts us, asking us to do this thing or teach that thing, we won't be obeying it. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், நீ உபவாசத்துக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணு சொல்லுவார். All of a sudden the Lord will say, one day you fast and pray. இப்படி எது வேணாலும் சொல்லுவார். ஆவியானவர் வந்து எந்த காரியத்தை எந்த நேரம் சொல்லுவார் என்று நமக்கு சொல்ல முடியாது. We cannot say what the Spirit of God will be telling to us and at what time. பாருங்க, உதாரணமா பேதுருவுக்கு, for example for Peter, தேவன் வந்து ஒரு தரிசனம் கொடுத்தார். God gave him a vision. அந்த தரிசனத்துல ஒரு கூடு வானத்துல இருந்து இறங்கி வந்தது. And in his trance a sheet came down from heaven. அவர் சொல்றார், அடித்து புசிக்க முடியாது சொல்றார். And he asked him to eat all things that were found in that. உடனே இவர் என்ன சொல்றார் பேதுரு? What did Peter say? ஓ, இதெல்லாம் நான் ஒண்ணும் புசிக்கிறது இல்ல. I do not eat all these things. இதெல்லாம் நான் ஒண்ணும் புசிக்கிறது இல்ல. I have never eaten anything that is common. அப்ப இந்த தரிசனம் அவருக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டதுனா, the reason why this vision was given unto him, இதுளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, what is the spiritual interpretation, புருஷாதிகளை தேடி போய் சத்தியத்தை சொல், you have to go seeking the Gentiles and teach them the truth. அதுக்காக தான் இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. And only for that reason this vision was given unto him. ஆனா தரிசனத்துல இவர் என்ன சொல்றார், but what does he say in the vision? இல்ல இல்ல, நான் இதெல்லாம் வந்து என்ன செய்யறது இல்ல, புசிக்கிறது இல்ல. Not so Lord, for I have never eaten anything that is common. இதான் நமக்கு ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கொடுப்பார். In this way the Lord may give us certain visions and dreams. சிலரை குறித்து சில வேலை சில வியாதி பட்டிருக்கிற மாதிரி மரண படுக்கையில் இருக்கிற மாதிரி சொப்பனத்தில் காட்டுவார். அவர் அர்த்தம் என்னன்னா, அவங்களுக்காக இனிமே ஒரு வியாதி வரப்போகுது, அது இனிமேல் ஒரு மரண படுக்கையில் அவங்க மாற போறாங்க, ஒரு பெரிய சோதனை வரப்போகுது, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இதுக்காக தான் ஆவியானவர் இதை கொடுக்கிறார். At times the Lord may show you in your dreams about some person that they are sick or they are in the death bed. That means that in future they are going to fall sick and you have to pray for them. வாசிங்க இந்த வசனத்தை அப்போஸ்தலர்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையில பரிசுத்த ஆவிக்கு எப்படி எதிர்த்து நிக்கிறோம்னு சொல்றேன். Now I'm telling you how we resist the Holy Ghost in our everyday life. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாத என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று, மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நெலியினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, 11 வாசித்தீங்கன்னா, அந்த கூடு எப்படி வந்தது, அந்த கூட்டுக்குள்ள என்ன இருந்தது, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற வாசிக்க சமயம் இல்ல, நீங்க தியானித்துக் கொள்ளுங்க வீட்டில் போய். அப்போஸ்தலர் 10:11 இருந்து பாக்குறோம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாக அவன் பார்க்கிறார். In Acts of Apostles chapter 10 verse 11 onwards, if you read, you can understand it clearly. It is written, he saw heaven opened and a certain vessel descending unto him as it had been a great sheet knit at the four corners and let down to the earth. இதெல்லாம் எதுக்காக நான் உங்கட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இது போல நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், ஏதாயிலும் தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கொடுப்பார். நடு இரவுல திடீர்னு நீங்க தூக்கத்துல விழித்து பழக்கமே இருக்காது, நைட்டு படுத்தீங்கன்னா காலைல தான் எழும்புவீங்க. ஆனா திடீர்னு என்ன செய்வீங்க, அப்படிப்பட்ட அப்படி தூங்குற உங்களை திடீர்னு ஆண்டவர் என்ன செய்வார், 1 மணிக்கு மேல 2 மணிக்கு மேல எழுப்பி விட்டு அப்புறம் தூக்கமே வராது.
Why am I telling you all these things is the reason is because at times you have the habit of generally lying down at night and waking only in the morning. You will never have a disturbed sleep. But at times the Lord will be dealing with you. He will give you such visions of some people or dreams about some people. And after that, sleep will depart from your eyes. அப்போ எதுக்காக ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துறாருனு சொன்னா அப்ப ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக உங்களை ஏவுகிறார் ஆண்டவர் ஜெபிக்க முடியாது தூண்டுகிறார். The reason why the Lord is giving such dreams is that for a particular thing he wants you to pray and therefore he is prompting you. இதான் பரிசுத்த ஆவியானவரின் நடத்திப்பு என்பது. This is called the leading of the saints. அப்ப ஆவியானவர் இப்படி நம்ம ஏவி நடத்தும்போது அது என்ன செய்வாரு நம்ம உடுத்துற வஸ்திரங்களை கூட அவர் சொல்வார் ஆண்டவர். In this way the Lord will be telling about the garments that we should wear too. என்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஆண்டவர் இப்படி நடத்திருக்கிறார் நான் விசுவாசியா இருக்கும்போதே வாட்சி கட்டக்கூடாது ஆவியானவர் பேசினார். In my personal life also the Lord has led me in such a way when I was a believer itself the spirit of the Lord had asked me not to wear a watch in future. அப்ப முடி எப்படி இருக்கணும்? How my hair should be. வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும்? How my dress should be. இதெல்லாம் நான் விசுவாசியா இருக்கும்போதே வாலிப நாட்கள்ல எந்த பரிசுத்தம் எனக்கு சொல்லி தரல ஆண்டவர் என்கிட்ட பேசி என்னை அப்படி நடத்தினார். All these I wasn't taught by any saint. The Lord himself directly spoke to me and then I was a youth and he led me in this way. அது போல உங்களுடைய வாழ்க்கையில ஆவியான என்ன செய்வாரு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியான மட்டும் பேசுவாரு. Similarly in your life also in your everyday matters also the spirit of the Lord might be speaking to you. ஒரு ரெண்டு மூணு தடவை ஆண்டவர் பேசுறாரு நீங்க ரெண்டு மூணு காரியத்துக்கு கீழ்படியல. Some two or three times the Lord is speaking to you and in all those instances you haven't obeyed the Lord. நாலாவது முறை பேச மாட்டார். And the fourth time he won't be speaking to you. வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று முடிவுக்கு வந்துருவார். And he will come to a conclusion that you are stiff necked. இவர்கள் எப்போதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். They always resist the Holy Ghost. அப்ப வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் செவிகளிலும் இருதயத்திலும் விருத்த சேனம் இல்லாதவர்களா இருப்பார்கள். Therefore stiff neck people are uncircumcised both in the ears and the heart. வணங்கா கழுத்துள்ளவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போது எதிர்த்து நிற்கக்கூடியவர்களா இருப்பார்கள். The stiff neck always resists the Holy Ghost. வணங்கா கழுத்துள்ளவர்கள் தேவன் விதித்த வழியை விட்டு விலகி நடக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். The stiff neck will be departing from the ways given by the Lord. இப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனங்களோடு கர்த்தருடைய சமூகமோ கர்த்தரோ இருக்க மாட்டார். And the presence of the God, Lord and the Lord himself won't be with such stiff necked. லசரோன் என்கிற ராஜாக்கு ரெண்டு மூன்று அர்த்தங்களை தியானிக்கலாம் என்று வந்தேன் இந்த ஒரு அர்த்தம் போதும். I came here with a plan of meditating about two or three meanings given for the term Lasharon but I think I have to be content with just one. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்போம். And for a short while let's wait in God's presence. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is come for this year. இந்த கூட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is come for this meeting. ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. Why there's an end for this world too. இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is come for this world. அருமையான தேவனுடைய பிள்ளையே dear child of god இந்த ராஜாக்களுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். There should be an end to these kings. இந்த லசரோனின் ராஜாவுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். An end should come to this king of Lasharon. ஆபேக்கின் ராஜாவுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். An end should come to the king of Aphek. அப்பொழுது மாத்திரமே நாம் சீயோனாய் எருசலேமாய் மாற முடியும். Only then can we become Zion in Jerusalem. தேவனின் நோக்கி நாம் கெஞ்ச மாட்டோமா? Won't we beseech unto the Lord? இந்த வார்த்தைகளை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளை உன் வாயை திறந்து நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ கதற மாட்டாயா? Dear child of God, when you are listening to this word of God, won't you open up your mouth in God's presence and cry aloud unto God? எத்தனையோ காரியங்கள் நாம் வணங்கா கழுத்துள்ள இருக்கிறோமே. In so many things we are stiff necked. தேவ சமூகத்தில் வருகிற விஷயத்தில் In matters coming to God's presence. தேவனை துதிக்கிற விஷயத்தில் In matters concerning praising the Lord. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்லுகிற விஷயத்தில் In matters concerning testifying for the glory of the Lord. வரங்களை பயன்படுத்துகிற விஷயத்தில் In matters concerning using the gifts. சில வேளை கர்த்தருக்கு சில வரங்களை கொடுத்து பிரயோஜனப்படுத்த சொல்லுவார். And certain times the Lord may give certain gifts and ask you to use it. சிலரை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் சொல்லு 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 என்று சொல்லியும் சொல்லாதிருப்பார்கள். And certain people even though when the Lord is pressing them to tell it out they won't be telling it out. பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறதான ஒரு வாழ்க்கை. A life of resisting the Holy Ghost. ஆவியான ஒரு சிறு காரியத்தில் உன்னை சொல்லி நடத்துவார். For even for trivial things the Lord will be teaching you and leading you. ஒன்று யோவான்ல படிக்கிறோம் சகலத்தையும் அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறதாம். And in 1 John we read that the anointing teaches us all things. சகலத்தையும் அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது. The anointing teaches us all things. உன்னுடைய சொப்பனத்தில் யாராயினும் பரிசுத்தவான்கள் வியாதிப்படுவதாக நீ பார்ப்பாயானால் If you see some sick person or saint being sick in your dreams. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விசுவாசி வியாதிப்படுவதாக நீ பார்ப்பாயானால் If you dream that a child of God or a believer is sick. கர்த்தர் அதை உனக்கு ஏன் காட்ட வேண்டும்? Why should the Lord show such a dream to you? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஏன் அதை காட்ட வேண்டும்? Why should the Holy Ghost show such a dream to you? ஓ அவர் உன்னை நம்புகிறார். He trusts in you.
நீ அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாய் என்று உன்னை குறித்து அவர் நம்புகிறார். He trusts and believes that you pray over that matter. நீ அப்படிப்பட்ட காரியங்களுக்காக உபவாசிப்பாய் என்று உன்னை குறித்து அவர் நம்புகிறார், விசுவாசிக்கிறார். He trusts and believes that you will fast for that matter. இந்த 2013 வருடத்தில் கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியங்களை காட்டி கொடுத்தார். In this year 2013 the Lord showed you so many things. ஆனால் நாம் என்ன செய்தோம்? But what did we do? திரும்பி படுத்து விட்டோம். We turned and rolled back and slept. கைகளை முடக்கி கொண்டு திரும்பி படுத்து கொண்டோம். We folded our hands and rolled back. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கைகளை முடக்கி கொண்டு எவ்வளவு நேரம் தூங்குவாய்? I'm folding your hands, how long will you sleep, saying let me sleep more, let me sleep more. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் தூங்கிக் கொண்டிருப்பாய்? How long will you be sleeping in your spiritual life, saying let me sleep more? பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறதான ஒரு வாழ்க்கை. A life of resisting the Holy Ghost. நம்முடைய வஸ்திர காரியங்களில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். The Lord will speak concerning our dress. சில வேளை சொப்பனங்களை அதை காட்டி கொடுப்பார். At times he may show that in our dreams. இல்ல யாராவது ரெண்டு பேர் பேசும்போது ஒரு ஆளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வர வைப்பார். Or when two or three are speaking, one of them will be speaking such words and the Lord will be prompting them to speak so. இல்ல சபைக்கு வரும்போது பிரசங்கத்தில் அப்படி வர வைப்பார். Or when you come to the church he may speak that through the messages. அப்ப கர்த்தர் நம்மோடு, ஆவியான நம்மோடு இடைபடுகிறார் என்ற அர்த்தம். And we have to understand that the Lord and the spirit of the Lord are dealing with us. ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார் என்ற அர்த்தம். It means the spirit of the Lord is warning us. நம்முடைய வஸ்திர உடைமைகளை மாற்றும்படியாய் ஆவியானவர் ஏவுகிறார் என்று அர்த்தம். It means the Lord is prompting us that we have to change our dressing style. ஆனால் அதை கேட்ட பிற்பாடு நாம் என்ன செய்கிறோம்? நம்மில் ஒரு மாற்றம் இல்லை. But after listening to all these there are no changes found in us. அதுபோல கூட்டங்களுக்கு வருகிற காரியத்தில் ஆவியானவர் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பார். Similar matters concerning coming to meetings also the Holy Ghost is regularly dealing with us. பாருங்க, நம்முடைய சகோதரன் ஒரு தடவை சாட்சி சொன்னார். உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்தது, ஆவியானவர் வந்து என்னை வந்து ஜெபத்துக்கு போக முடியாய் ஏவினார். ஆனா நான் என்ன செய்தேன், டூ வீலர்ல வந்து ஷாப்பிங் போனாங்க. அப்ப என்னாச்சு, ஒரு விபத்து சம்பவித்தது. Now a brother also came and testified saying when the fasting prayer was going on the spirit of God had prompted him to go and attend that. In spite of all this he went in his two wheeler for shopping and because of that he met with an accident. அதுல அர்த்தம் என்னன்னா ஆவியானவர் ஏவினார். The meaning is the spirit of God prompted him. ஏனா ஷாப்பிங் போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? ஒருவேளை 12 மணிக்கு மேல ஷாப்பிங் போயிருக்கலாம். They may find some other time to shop. They could have gone after 12 o'clock. நேரா உபவாசத்துக்கு வந்து உபவாசம் முடிச்ச உடனே வீட்டுக்கு போகாம நேரா ஷாப்பிங் போயிருக்கலாம். They could have come to the fasting prayers and at the end of the fasting prayer they needn't have gone back to the house also. They could have directly gone shopping. இப்ப பாருங்க, இவங்க 10 மணிக்கு அந்த ஏரியாவை கடக்குறாங்க. எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 10 மணிக்கு கடக்குறாங்க. For example I'm telling you they are crossing this place at 10 o'clock. இவங்கள மோதின அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தா? 10 மணிக்கு அந்த இடத்தை கிராஸ் பண்றான். The other vehicle which came and dashed against it just crossed at 10 o'clock. ஒருவேளை இவங்க 12 காலுக்கு அங்க போனாங்கன்னா அந்த 12 காலுக்கு இவங்கள மோதின ஆள் அங்க இருக்க மாட்டான். அவன் 10 மணிக்கே போயிருப்பான். Suppose they go there at 12:15 the person who came and dashed them at 10 o'clock won't be present there for he would have crossed the place at 10 o'clock itself. ஏனா 10 மணிக்கே அவன் போயிருப்பான். For he could have crossed that place at 10 o'clock. அப்போ ஒரு ஆபத்து தீர்மானிக்கப்படுகிறது. A danger was planned. தேவ சமூகத்துக்கு வந்தினால் அந்த ஆபத்தில் தப்புவிக்கிறோம். If you come to God's presence, you can escape the danger. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்மை ஏவினார். Dearly beloved, many instances the spirit of the Lord has prompted us. உபவாச ஜெபங்களை விட்டு தேவ சமூகத்தை விட்டு பல்வேறு காரியங்களை செய்யும்போது இதை போட்டுவிட்டு போ, நீ போட்டுவிட்டு போ என்ற ஒரு சத்தம் நமக்குள்ள உள்ளத்துல தொனித்தது. When you had stayed away from fasting prayers and did some other thing the spirit of the Lord had prompted your heart saying you stop this work and go to the meetings. அதை அலட்சியம் பண்ணி விட்டு நாம் என்ன செய்தோம்? அதற்கு கீழ்ப்படியாம, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டி விட்டு நாம் செய்ய வேண்டியவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். And despising that not heeding to the voice of the Holy Ghost we had continued doing our domestic chores. இதெல்லாம் நாம் செய்யவில்லை. All this I haven't done. இதெல்லாம் நீங்கள் செய்யவில்லை. You haven't done all these. இப்படிப்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யவில்லை. All these things in my experience haven't done by me. செய்ய வைத்தது லசரோனின் ராஜா. It was a king of Lesharon which had asked us to do that. அவனுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். An end should come for him. தேவன் இப்போதே முடிவை கொண்டு வருகிறார். Right now the Lord is bringing an end. இப்போதே முடிவை கொண்டு வருகிறார். Right now he is bringing an end. உங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? How many of you are going to acknowledge? அந்த ஆபேக்கின் ராஜா என்னுடைய வாழ்க்கையில உண்டு. That king of Aphek is in my life. அந்த ஆபேக்கின் ராஜா என்னுடைய வாழ்க்கையில உண்டு. The king of Aphek is in my life. அந்த லசரோனின் ராஜா என்னுடைய வாழ்க்கையில உண்டு. The king of Lasharon is in my life. இந்த இதுவரையில 20 ராஜாக்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். Till now we have seen about 20 kings. நான் தேவனுடைய வல்லமையை நோக்கி பார்க்கிறேன். I'm looking at the power of God. நான் பரலோகத்தின் கண்களை ஏறெடுக்கிறேன். I'm setting my eyes towards heaven. பிதாவின் வல்லமையை நோக்கி பார்க்கிறேன். I'm looking on the power of the Father. இந்த 20 ராஜாக்களை பார்க்கலாம், இவர்களுடைய வல்லமையை பார்க்கலாம். என் பிதாவின் வல்லமை
A million times more is the power of my God than the power of these kings. எனக்குள்ளே காணப்படுகிற இந்த 20 ராஜாக்களும் அவர்கள் ராட்சசர்கள் தான், பலத்தவர்கள் தான், எண்ணிலும் பலத்தவர்கள் தான். All the 20 kings that are found in me are stronger than me and are giants and are ogres. ஆனால் அவர்களை பார்க்கலாம், எனக்குள்ளே காணப்படுகிற இயேசு எத்தனையோ கோடி 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 மடங்கு பெரியவராக இருக்கிறார். But my Jesus who is found in me is a million 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 times more powerful and stronger than them. இந்த 20 ராஜாக்களும் எனக்குள்ளே பலத்தவர்களாய் ஒரு கொடிய ராட்சசர்களாய் இருக்க காண்கிறேன். And I find these 20 kings within me quite strong and like giants. எண்ணிலும் பலத்தவர்கள் அவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். I accept that they are stronger than me. ஆனால் அதே வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே எனக்குள், அவர் இந்த ராஜாக்களை பார்க்கலாம் எத்தனையோ கோடி 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 மடங்கு பலத்தவராய் இருக்கிறார். At the same time, this Holy Ghost is a million 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 times more stronger than these kings. யோபு சொன்ன யோபுவின் புத்தகத்தில் உள்ள வசனத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். பரலோகத்துக்கு, I want to remind heaven of a verse that is found in the book of Job. பரலோகத்திற்கு இந்த கூட்டத்தின் முடிவிலே ஒரு வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். At the end of this meeting, I want to remind heaven of a verse. பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். When we look at the strength, He is the one who is stronger. இந்த ராஜாக்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். I accept that these kings have a strength. ஏனென்றால் அவர்கள் என்னை ஜெயித்திருக்கிறார்களே. For they have overcome me. அதே வேளையில் At the same time, இந்த ராஜாக்களுடைய பலத்தை பார்க்கலாம். And compared to the strength of these kings, பலத்தை பார்த்தால், When they look at the strength, பலத்தை பார்த்தால், When we look at the strength, இந்த ராஜாக்களுடைய பலத்தையும், When we compare the strength of these kings, என் தேவனுடைய பலத்தையும், And the strength of my God, பலத்தை பார்த்தால், When we look at the strength, இந்த ராஜாக்கள் அல்ல, not these kings, என் தேவனே, என் தேவனாகிய கர்த்தரே பலத்தவர். My God and my Lord God is stronger. நம் பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமா, நாடு பூமி மாற கிருபை நமக்காயே ஜீவிப்பதோ, நாடு பூமி மாற கிருபை நமக்காயே ஜீவிப்பதோ, கிருபையே கருவாயி நின்று பாய்ந்திருவே, என்னுள்ளம் நன்றியா பொங்கி வழியுது, என்ன பாக்கியமீரே, என்னுள்ளம் நன்றியா பொங்கி வழியுது, என்ன பாக்கியமீரே. நம் பலவீனத்தில் அவர்கள நல்கிடுவார் பரிபூரணமாய், நாடு பூமி மாறா கிருபை நமக்காயே ஜீவிப்பதோ, நாடு பூமி மாறா கிருபை நமக்காயே ஜீவிப்பதோ, கிருபை பெறுதலே கல்வாரியில் நின்று பாய்ந்திருந்தே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுது, என்ன பாக்கியமீரே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுது, என்ன பாக்கியமீரே, கிருபை பெருகுதே கல்வாரியில் நின்றும் பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுது, என்ன பாக்கியமீரே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுது, என்ன பாக்கியமீரே.